நல்லது. ஆ சரி, இன்றைய கலந்துரையாடல் குழுவின் 106வது அமர்வு சிந்தனை களம். இந்த நிகழ்வினை முறையாக தொடங்கி வைப்பதற்காக பாவலர் தியாக ரமேஷ் அவர்கள் சிங்கப்பூர்லிருந்து நம்ம உரை இணைகிறார். அன்புள்ள கலந்துரையாடல் குடும்பத்தாருக்கு இனிய மாலை வணக்கம். இந்த இயற்கை கண்ணம் சிவக்கும் அந்திப்பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்கின்றேன். உள்ளமும் உடலும் மலர்ந்த நிலையில் இந்த கலந்துரையாடல் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களையும் மூத்த இளைய படைப்பாளிகளையும் இலக்கிய ஆர்வலையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம் நிகழ்வின் நல்முத்துக்கள் தமிழ் ஈழன் அண்ணா அவர்களையும் வேலரசு அண்ணா அவர்களையும் சகோதரர் ரத்தன பூழேந்தி அவர்களையும் கவிதாயினி தமிழ்மொழி அவர்களையும் வரவேற்று நம் நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் ராஜ் டிவி அகட விகடம் நிகழ்வின் ஒரு சொல் நடுவர் திரைப்பட பாடலாசிரியர் கலைமாமணி கவிஞர் நாகை நாகராஜன் அவர்களை வரவேற்று நாள்தோறும் நம் செவிக்கு நல்லதொரு இசையை தந்து கொண்டிருக்கும் திரைப்பட பின்னணி பாடல்கள் புரட்சி குயில் செந்தில் வேணன் அவர்களையும் தமிழ் இசைவாணர் சல்லங்குப்பம் சுப்பிரமணியம் அவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக இணைத்து கொண்டிருக்கும் சகோதரர் மன்னன் மன்னர் அவர்களையும் சகோதரி கடலூர் சுபா அவர்களையும் நன்றி உரை ஆற்ற உள்ள சிந்தனை செல்வர் சீனி பழனியல் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். முதலாவதாக நாம் நல்லதொரு இசையை தருவதற்காக புரட்சி குயில் செந்தில்வேலன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். செந்தில்வேலன், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு திரைப்படத்தில் எழுதிய ஒரு பாடல். ஒரு குட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு குட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறைவேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு கீழாக பாடு பண்பாடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா
வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா, நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா? வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா, வெள்ளை இளம் சிட்டுக்கள் வெட்டி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கொட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கொட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நன்றி. உங்களிடம் என்ன கேட்போம், தினந்தோறும் பாடலை தான் கேட்போம். அந்த வரிசையில் நாள்தோறும் எங்களுக்கு நல்லதொரு பாடலை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். பாலைவனத்தில் ஒரு முடக்கு தண்ணீர், அதாவது ஒரு வாய் தண்ணீர் கிடைத்தால் போதாது என்று இருந்தவனுக்கு ஒரு குவளை தண்ணீர் கிடைத்தது போல இருந்தது உங்களுடைய இன்றைய பாடல். மிகவும் மகிழ்ச்சி. புரட்சி குயில் சந்தன் மேனன். அடுத்ததாக தமிழ் இசைவாணர் செல்லங்குப்பம் சுப்பிரமணியம் அவர்களை இசை பாட அழைக்கிறேன். சொல்லு. அனைவருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் பாரதி மாதிரி இருக்கு. வணக்கம். தன்னானே நானே, தன்னானே நானே, தன்னானே நானே நன்னே, தங்கம்மத்தை இல்லாலே. தானானே நானே நன்னே, ஒன்னுமே குயிலாலே. ஆத்தோரம் தேக்குமரம் அலைமோதும் காவேரி, பார்த்திருக்க நெல் வேளையும் தங்கம்மத்தை இல்லாலே. பாண்டியனார் சீமையிலே ஒன்னுமை குயிலாலே. ஆத்தோரம் தேக்குமரம் அலைமோதும் காவேரி, பார்த்திருக்க நெல் வேளையும் தங்கம்மதையிலாலே. பாண்டியனார் சீமையிலே ஒன்னுமை குயிலாலே. எட்டேறு எடுத்து கட்டி இடத்தில் ஒரு யானை கட்டி, பத்தேரு கட்டி ஊடும் தங்கம்மத்தையில்லால. பாண்டியனா சீமையிலே ஒன்னும் குயிலால. எட்டேரு எடுத்து கட்டி இடத்தில் ஒரு யானை கட்டி, பத்தேரு கட்டி ஊடும் தங்கம்மத்தையிலாலே. பாண்டியனா சீமையிலே ஒன்னும் குயிலாலே. தன்னானே நானே, தன்னானே நானே, தன்னானே நானே நன்னே, தங்கம்மதையிலாலே. தானானே நானே நன்னே, தன்னானதிலாலே. கஞ்சிகள் அங்கானோ கதிரொழுக்கு நெல்கானோ, சொன்ன சொல்லு காணவில்லை தங்கம்மதையிலாலே. சோழராச பூமியிலே ஒன்னுமே குயிலாலே. கஞ்சிகள் அங்கானோ கதிரொழுக்கு நெல்கானோ, சொல்லி வச்ச நெல்லு காணோம் தங்கம்மத்தையிலாலே. சோழராச பூமியிலே ஒன்னுமே குயிலாலே. தன்னானே நானே, தன்னானே நானே, தன்னானே நானே நன்னே, தங்கம்மத்தையிலாலே. தானானே நானே நன்னே, ஒன்னுமே குயிலாலே. பட்ட மரம் கடலூரே, படர்ந்த மரம் செல்லாங்குப்போம், கொண்ட மரம் கோடிகார தங்கம்மத்தையிலாலே. இப்போ குயிலிருந்து கூவுதடி ஒன்னுமே குயிலாலே. பட்ட மரம் கடலூரே, கடந்த மரம் கொண்டாங்குப்போம், கொண்ட மரம் செல்லாங்குப்போம் தங்கம்மத்தையிலாலே. குயிலிருந்து கூவுதடி தங்கம்மத்தையிலாலே. ஆத்தோரம் தேக்குமரம் அலைமோதும் காவேரி, ஆத்தோரம் தேக்குமரம் அலைமோதும் காவேரி,
காவேரி பக்கத்திலே தங்கமதையிலாலே பொன் விளையும் பூமி இது உன்னோமே குயிலாலே தன்னானே நானே தானானே நானே தன்னானே நானே நன்னே தங்கமதையிலாலே தானானே நானே நன்னே உன்னோமே குயிலாலே தன்னானே நானே நன்னே தங்கமதையிலாலே தானானே நானே நன்னி ஒண்ணு மெக்குயிலாலே. நன்றிங்க. அருமை அருமை அருமை. நல் உணவுக்கு கோடையில் கிடைத்த மழையாக இருந்தது உங்களுடைய பாடல். அத்தோடு பாடல் இந்த மண்வாசனை மிக்க பாடலை அந்த இடத்திற்கு அழைத்து சென்ற உயிர்ப்போடு அதற்கு உருவம் தந்த உங்களின் அரிதொரு முயற்சிக்கு குழுவின் சார்பாக பாராட்டுக்கள். தமிழிசைவாளர் தல்லங்குப்பம் சுப்பிரமணியம் அவர்கள், வாழ்க வளர்க. மன்னன் மன்னன் நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. மன்னர் மன்னன் சிறப்பு விருந்தினர் அறிமுகரை. வழக்கம் போல புரட்சி குயில் தமிழிசைவாளர் இருவருடைய பாடலும் நம்ம குழுவுக்கு பெருமை சேர்ப்பதாக இருந்தது. நம்முடைய உணவுக்காகவும் வாழ்வியலுக்காகவும் உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைக்கிற குழுவாக நம்முடைய கலந்துரையாடல் குழு இருக்கிறது என்பதை செல்லகுப்பம் ஐயா அவர்கள் திரைப்பட பாடல் மூலமாக அழகாக சொன்னார்கள். அரங்கத்திற்குள்ளும் செட்டுக்குள்ளும் இருந்த திமுக திரைப்படத்தை சுற்றுப்புறங்களுக்கு கொண்டு சென்ற பெருமை பாரதி ராஜாவை சேரும் திரைத்துறையில். அதுபோல அரங்கத்திற்குள் இருந்து வீட்டுக்குள் இருந்து பாடிக்கொண்டிருந்த பாடலை நேரடியாக கிராமிய சூழலுக்கே கொண்டு சென்று பாடிய பெருமை ஐயா செல்லங்குப்பம் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இருவருக்கும் நேரடியாக அவங்களுடைய பணிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்விற்குள் செல்கிறோம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக இருக்கிற ராஜ் டிவி அகடம் விகடம் குழுவின் நடுவரும் பாடலாசிரியர் கலைமாமணி பாவலர் நாகை நாகராசன் அவர்கள் ஒரு சொல் என்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை முறையாக அறிமுகம் செய்து அறிமுக உரையாற்ற நம்முடைய குழுவில் இருந்து ரம்யா ராணி அவர்கள் வருகிறார்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ்க்கென்று செங்கே முழங்கு செங்கே முழங்கு செங்கே முழங்கு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது கலந்துரையாடுவோம் சிந்தனை களத்தில் சிறப்பு விருந்தினரை வரவேற்பதில் பெருமிதமும் பெரும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். சிறப்பு விருந்தினர் வரவேற்புரை. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தாய் நீங்கள் 8 அடி என்றால் குட்டி நான் 16 அடி என்ற பழமொழி சொல்லிக்கேற்ப பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பேராசிரியர் மு மணிமேகலை அம்மா அவர்களின் தவ புதல்வன் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற குரலுக்கேற்ப 1990களில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளால் இலக்கிய இளவரசு விருதும் 1991 குன்றக்குடி அடிகளார் அவர்களால் நகைச்சுவை செல்வர் என்ற விருதும் 1994 கல்கத்தா பாரதி தமிழ்ச்சங்கம் இவருக்கு சென்னா செல்வன் என்ற விருதையும் அளித்து பெருமைப்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசின் மிக உயரிய விருதான கலைமாமணி விருதினை 1998 இவருக்கு அளித்து சிறப்பித்தது. 2004 அஜ்மான் தமிழ் பேரவை சங்கம் இலக்கிய சுடர் என்ற விருதை அளித்து பெருமைப்படுத்தியது. 2013 சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர்கள் பேரவையாளர்கள் இணைந்து இன்சுவை வேந்தர் என்ற விருதையும் பெற்றவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். ஐயா அவர்கள் 1994 இனிமேல் காதலி இனிமேல் கவிதா போன்ற நூல்களை இயற்றியவர். 2001 நீ நிஜம் நிழல் அல்ல என்ற தன்னம்பிக்கை நூலையும் அருள்மிகு கோரக்கர் வரலாற்றையும் எழுதிய சிறப்புக்குரியவர் நமது சிறப்புரையாளர் அவர்கள். 2014 தம்பி நீதான் ஞானபீடம் என்ற ஒரு தொகுப்பு நூலை வழங்கி சிறப்பித்த பெருமைக்குரியவர் நமது சிறப்புரையாளர்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ சத்ரு சம்ஹார மூர்த்தி வரலாறு என்ற நூலையும் இயற்றியவர். 2015 சித்தர் யார் என்ற நூலை இயற்றிய பெருமைக்குரியவர். மேலும் 1993 காதலுக்கு மரியாதை வெற்றியா தோல்வியா என்ற பட்டிமன்றத்திற்கான ஒளி குறுந்தகரையும் 2000 இந்து மதம் ஒரு இனிய மதம்
மற்றும் 2012 குவளையும் மணங்கும் கோரக்கர் போன்ற ஒளி குறுந்தகடுகளையும் இயற்றியவர். குறுந்தகடுகளும் இவருக்கு சிறப்பு பெற்றவையாகும். 1986 தொடங்கி 30 ஆண்டுகள் 3000 பட்டிமன்றங்களுக்கு மேல் நடுவராகவும் 200 மேற்பட்ட 13 அயல் நாட்டு சொற்பொழிவுகளும் தன்னம்பிக்கை உரைகளும் திரை நட்சத்திரங்களோடு இணைந்த பாட்டு பட்டிமன்ற நடுவராகவும் இவரது இயல் துறை பயணமானது பயணித்துக் கொண்டுள்ளது. திருமுருக கிருபானந்த வாரியார் மற்றும் குண்டக்குடி அலிகளார் மற்றும் திரு ஆச ஞான சம்பந்தம், டாக்டர் சோ சத்யசீலன், டாக்டர் அ அறிவளி புலவர், கோ சாரங்கபாணி போன்ற மாபெரும் அறிஞர்களுடன் பட்டிமன்ற உரையாற்றியவர் நமது பெருமைக்குரிய சிறப்புரையாளர்கள். தமிழகம் தோறும் தரமான இலக்கியம் பேசும் 100 மேற்பட்ட இளம் பேச்சாளர்களை உருவாக்கும் மிகப்பெரிய கற்பக விருட்சமாக திகழ்பவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர். 1996 தொடங்கி 2013 வரை சன் தொலைக்காட்சியில் அரட்டை அரங்க பேச்சாளராகவும் சிறப்பு ஆலோசகராகவும் விளங்கியவர். தற்பொழுது ராஜ் தொலைக்காட்சியில் அகடவிகட நடுவராக கடந்த 4 ஆண்டுகளாக பொறுப்பேற்ற பெருமைக்குரியவர் நமது ஐயா அவர்கள். இதோடு நின்று விடாமல் இவரது பயணமானது திரைத்துறையிலும் 60 மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியும் பிரபல இயக்குநர்களுடன் உதவி இயக்குநராகவும் குறும்பட இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் வளம் வந்து கொண்டு இருப்பவர். வார்த்தை சித்தர் என்று போற்றப்படும் வளம்புரி ஜான் மற்றும் முனைவர் மு தமிழ் குடிமகன், முனைவர் இளசை சுந்தரம் போன்ற மும்மூர்த்திகளின் முதன்மை சீடர் ஆவார் இவர். இலக்கிய இளவரசி, இலக்கிய சுடர், இன்சுவை வேந்தர், நகைச்சுவை செல்வர், சென்னா செல்வன், நகர அமைப்பு ஆய்வாளர், ராஷ்டிரி புகழ் அகடவிகள நடுவர், கலை மாமணி ஆகிய கவிஞர் நாகை நாகராஜன் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமிதமும் பெரும் மகிழ்ச்சியும் கொண்டு வருக 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 என்று வரவேற்கின்றோம். மகிழ்ச்சிமா, சிறப்பு விருந்தினரை மிக சிறப்பாகவும் அழகாகவும் அவருடைய முழுமையான வெளிப்பாட்டோடு அவருடைய பற்றிய குறிப்புகளை வழங்கி இந்த குழுவிற்கு சிறப்பு செய்தமைக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்த குழு. அடுத்ததாக ஒரு சொல் என்கிற தலைப்பில் நாடறிந்த பாவலரும் பேச்சாளரும் எழுத்தாளரும் ஆகிய நாகை நாகராஜன் அவர்கள் தன்னோட உரையை வழங்க வருகிறார்கள். டச் பண்ணுங்களா, அங்க ஆஸ்க் டு அன்மியூட்னு கேக்கும் பாருங்களா, டச் பண்ணுங்க. நாங்க கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. நல்லது ஒரு வீணை செய்தே அதை நலம்பட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர் மிகும் அறிவுடன் என்னை படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. எல்லாம் உள்ள இறையருளை மனமொழி மெய்களால் வணங்கி போற்றி ஒரு அற்புதமான கலந்துரையாடல் சிந்தனை களம் என்ற ஜூம் செயலியின் மூலம் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கின்ற வாய்ப்பினை வழங்கி இருக்கிற இந்த சிந்தனை களத்தினுடைய இயக்குனர் அருமைக்குரிய ஐயா தமிழ் இயலன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நெறிபட நடத்தி கொண்டிருக்கிற அருமைக்குரிய சகோதரர் மன்னர் மன்னன் அவர்களுக்கும், கவிஞர் தியாக ரமேஷ் அவர்களுக்கும், இன்னும் என்னை அறிமுகப்படுத்தி பேசிய அருமை சகோதரியார் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் மிக அற்புதமான 2 பாடல்களை பாடிய அந்த செவிசை நாயகர்களுக்கும், என்னுடைய அருமை தங்கை, என்னுடைய வளர்ப்பு மகள், என்னுடைய வார்ப்பு தங்கை சுபா அவர்களுக்கும், இந்த குழுவிலே இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். என்ன நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா, இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே கோவில்கள் திறக்கப்படவில்லை, 4 பேர் ஒன்னு சேர்ந்து ஒரு இடத்துல பேச முடியல,
நானெல்லாம் கிட்டத்தட்ட அவர்கள் குறிப்பிலே குறிப்பிட்டதை போல 1984 14 வயதிலே முதல் முதலில் நான் மேடை ஏறியவன். கிட்டத்தட்ட ஒரு 35 காலமாக தொடர்ந்து இந்த இலக்கிய உலகில் தடம் பதித்துக் கொண்டிருக்கிறேன். என் தாய் தமிழகத்தில் தலை சிறந்த பெண் பேச்சாளர். அவருடைய வழியிலேயே வந்தவன் நான். இங்கே கூட இந்த சிந்தனை களத்தினுடைய இயக்குநராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா கூட மின்சார வாரியத்திலே பணியாற்றியவர், பொறியியல் துறையை சார்ந்தவர் என்று சொன்ன பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. காரணம், நானும் அடிப்படையில டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அமைப்பியல் துறையில பட்டயம் முடித்துவிட்டு நகராட்சியிலே நகரமைப்பு ஆய்வாளர் என்று பொறியியல் சார்ந்த பணியிலே இருப்பவன் தான். ஆனால் இளம் வயதிலிருந்தே இந்த இலக்கியங்களுடைய பயணப்பட்டு என்னுடைய வாழ்நாளில் நகரமைப்பு ஆய்வாளர், நகராட்சி அலுவலகம் என்கிற பணி எனக்கு ஒரு புறப்பணியைப் போலவும் அகம் நிறைந்த பணியாக இலக்கிய பணி, தமிழ் பணி இது தொடர்ந்து வருகிறது. இதுல இன்றைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கெல்லாம் என்ன பெரிய வேடிக்கைன்னா, சுபா என்கிட்ட பேசினப்ப கேட்டுச்சு, அண்ணா ஜூம் மீட்டிங் தான், நீங்க பேச முடியுமான்னு கேட்டுச்சு. ஒரு ரகசியம் சொல்றேன், மேடையில ஆயிரக்கணக்கான பேர் கூடி இருந்து கைத்தட்டி ஆராவரிச்சு அப்படியே பேசி பழக்கப்பட்ட நம்ம இப்படி ஒரு தொலை பேசிக்கு முன்னாடி, ஒரு அலைபேசிக்கு முன்னாடி பேசுவாங்களா அண்ணன் அப்படிங்கிற டவுட்ல தான் அது கேட்டுச்சு. ஆனா அதுகிட்ட சுபாட்ட நான் சொல்லாத ரகசியத்தை நம்ம நண்பர்களுக்கு சொல்றேன். என்ன ரகசியம்னா, நானெல்லாம் தொடங்கிய காலத்திலேயே ஆல் இண்டியா ரேடியோவில் பேசி பழக்கப்பட்டேன். திருச்சி வானொலி நிலையத்தில் எங்கள் என்னுடைய அருமை குருநாதர் இளசை சுந்தரம் அவர்களோடு ஒரு 3 தொடர்ந்து வானொலியிலேயே பணியாற்றி வானொலியிலேயே அறிவிப்பாளராக இருந்து வானொலியிலேயே நிகழ்ச்சி தொகுப்பாளராகலாம் இருந்தோம். அந்த அனுபவம் தான் இன்னைக்கு உங்க ஜூம் மீட்டிங்ல, இந்த மீட்டிங்ல உங்களுக்கு முன்னாடி பேச முடியுது. ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியோ ஸ்டேஷன்ல பேசினா பெரிய பேச்சாளரும் நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரேடியோல மட்டும் ஒருத்தன் பேசி ஜெயிச்சிட்டான்னா வாழ்நாள்ல அவன் எங்க வேணாலும் ஜெயிக்கலாம். ஏன், அங்கதான் தனி கண்ணாடி அறைக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் கூட ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இப்பெல்லாம் தொழில்நுட்பம் ரொம்ப அதிகமா போயிட்டு ரெக்கார்டிங் பண்றதுக்கே ஆளே இல்லாம நம்மள உள்ளார கொண்டு வந்து வச்சு கதவை சாத்திட்டு நீங்க பேசுங்கன்னா கம்ப்யூட்டர் தானா ஆப் ஆகும்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுலயே பேசி பேர் எடுத்த நம்ம முகத்தை பார்த்து நம்ம பேச மாட்டோமா? அதுலயும் பேசுவதற்கு மைக்கு கிடைக்காம கிட்டத்தட்ட 100 இப்படித்தான் பேசிட்டு இருக்கிறோம். நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வருத்தமான செய்தியும் மகிழ்ச்சியான செய்தியும் எது தெரியுமா? இந்த முத்தமிழ் என்று சொல்லுகிறோமே, இயல் இசை நாடகம் என்று இந்த இயல் தமிழுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்னன்னா, நாம் பேசுவதை எய்தாப்புல உள்ளவங்க இப்ப கேட்கணும். இசை தமிழுக்கு அப்படி வாய்ப்பு இல்லைனாலும் அவங்க செய்வாங்க. நாடக தமிழுக்கு அது தேவையில்லை. எதிரில யாருமே இல்லாம கேமராவுக்கு நடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நடிச்சுட்டு போயிடலாம். ஆனா பேச்சு தமிழ் மட்டும்தான், நம்ம பேசணும்னா எய்தாப்புல ஒரு 2 கைத்தட்டணும். கைத்தட்டி ரசிச்சானாதான் அது பேச்சு. வாழ்க்கையில நமக்கு தங்கத்தட்டு கிடைக்குதோ, வெள்ளித்தட்டு கிடைக்குதோ, வைரத்தட்டு கிடைக்குதோ, ஆனா கைத்தட்டு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வாழ்க்கையிலே நினைக்கிற ஒரு பெரிய இது இந்த தொழிலுக்கு தான். அவர் முறை சென்னைக்கு போயிட்டு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறேன். விழுப்புரத்திலேருந்து பண்ருட்டி வருகிற இடைப்பாதையில உண்மையிலேயே வண்டி நின்றுடுச்சு. 2 நிக்குது.
ஏன் நிக்குது எதுக்கு நிக்குதுன்னு தெரியல. நான் எல்லாம் அந்த ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி எல்லாம் உட்காந்துரும். திடீர்னு ஒரு சத்தம், சிந்தஞ்சிறு பெண் போலே சிற்றானை உனை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே சிதூக்கி சிரித்திருந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு சத்தம். கம்பார்ட்மெண்ட்ல விட்டவங்க அந்த பாட்டு பாடின ஒரு பக்கம் போயிட்டான் நேரம். அவர் தனியா தான் பாட ஆரம்பிச்சார். எல்லாரும் போய் பார்க்கலாம். அங்க சீர்காழி ஐயா கோவிந்தராஜனுடைய பையன் சீர்காழி சிவசிதம்பரம் அந்த கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துருக்க. அவர் பாட்டு கேட்டு எல்லாரும் கைத்தட்டான். எப்பயுமே ஒண்ணு வச்சுங்க, ஒரு கலைஞனுக்கு கைத்தட்டு கிடைச்சிருச்சுன்னா பக்கத்துல இருக்கிற இன்னொரு கலைஞன் பொறுத்துக்க மாட்டான். நான் பார்த்தேன் அவருக்கு தெரிந்த கலை பாடுறது. நம்ம எப்படா சும்மா இருக்கிறதுட்டு, நான் உடனே எனக்கு தெரிந்த கலையில ஏன் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாரே உட்காந்துக்கிட்டு நான் உடனே ஆரம்பிச்சேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இந்த வண்டி ஏன் புறப்பட்டது தெரியுமா? எதற்காக நிற்கிறது தெரியுமா? இங்கிருந்து எப்பொழுது கிளம்புவோம் தெரியுமா? அப்படின்னு பேசினல்ல, என் பக்கத்துல ஒரு பையன் சொல்றான், பாவுண்டா மணிமேல் அடிச்சர் புள்ள பெத்த புள்ள எக்மோர்ல ஏறினப்ப நல்ல பிள்ளையா தான் ஏறினான், விழுப்புரம் வந்த உடனே மெண்டல் ஆயிட்டான் போலக்கு தனியா பேசிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில் தனியாக பாடலாம், இசையும் 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 இசையும், ஆனா பேசினா பைத்தியகாரன். இப்ப இந்த கொரோனா காலத்துல நம்ம யாரோடையும் பேசுறதும் கிடையாது, எவரோடையும் தொடர்புலையே இருக்கிறது இல்லை. இப்ப என்ன பெரிய இதுன்னா, ஒரு காலத்துல தமிழர் பண்பாடு எது? கையெடுத்து வணங்குவதுதான். தமிழிலே வணக்கம் சொல்வதுதான் நம்முடைய வழக்கம். இதை எல்லாரும் மறந்துட்டு குட் மார்னிங் போயிட்டான், குட் ஈவினிங் போயிட்டான், ஷேக் ஹேண்ட் கை கொடுத்து பழகிட்டான். ஆனா இன்றைக்கு இந்த கொரோனா கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம் என்ன தெரியுமா? குளிர் பிரதேசத்துல கை கொடுத்தால் இவனுடைய உடல் சூடு அடுத்தவனுக்கு பரவி அவனும் நலமாயிருப்பான் இவனும் நலமாயிருப்பான். அது அந்த நாட்டினுடைய பண்பாடு. ஆனா இன்றைக்கு ஒருவனுக்கு ஒருவன் கை கொடுத்தால் உனக்கு வியாதி வந்துவிடும், உன் நலன் பாதிக்கப்படும்னு இப்ப எல்லாம் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு சொல் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சொல்லுக்குரிய பொருள் இருக்கிறதே. இன்னைக்கு நான் தலைப்பு ஒரு சொல் என்று கொடுத்தேன். ஏன் இந்த ஒரு சொல் என்று தலைப்பு கொடுத்தேன்னா, தொல்காப்பியத்துல ஒரு வரி வருகிறது. அந்த வரி என்ன சொல்லுகிறது? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லப்படும். ஒரு சொல் சொல்லப்படுகிற இடத்துல இடம் சார்ந்து பொருள் தரும், நிரந்தரமான பொருள் தரும். நான் ஒரு புதுசா கார் வாங்கினேன், ஒரு பிரபலமான கார். அந்த காரை வாங்கி நானே ஓட்டியிருக்கிறான். என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கா, சதீஷ்னு பேர். அவன் எல்லாம் தெரியும், அவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுவான். அவன் சொன்னா, அண்ணே நான் ஓட்டுறேன், நீங்க உட்காருங்கண்ணா. சரி, அந்த கார்ல ஏறி நான் உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் கார் அது. அதுக்கு பெரிய விளம்பரம்லாம் கொடுத்தானோ பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி அந்த கார்ல உட்காந்துட்டேன். கார் நல்ல வேகமா போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கிறப்ப 8th ஸ்டாப்ல ஒரு சின்ன வாகனம் வருது. பிரேக் பிடிடா பிரேக் பிடிடான்னு அவன் என்ன பண்ணாலும் தெரியல, வண்டியை திருப்பி கொண்டு போய் மறந்துட்ட பார்க்கிங் பண்ணிட்டான். நான் உடனே கேட்டேன், ஏண்டான்னு? பிரேக் பிடிக்கலன்னா. பிரேக் பிடிக்கலையா? என்னடா பிரேக் பிடிக்கலங்கிற, 32 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வண்டி வாங்கியிருக்கிறோம், வண்டிக்காரன் கொடுத்தப்ப என்கிட்ட எல்லாமே இருக்குன்னா பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல. உடனே கம்பெனிக்கு போன போடு, இந்த வண்டியே தேவையில்லை, நம்ம உடனே என்ன பண்றோம், வண்டியை ரிட்டர்ன் கொடுக்குறோம். எல்லாம் இருக்குன்னு சொன்னா பிரேக் பிடிக்கலைன்னா, பிரேக் பிடிக்காம ஒரு வண்டி எப்படா இருக்கும்? போடுறா போன. என்ன அவன் உடனே சொன்னா, அண்ணன் தயவு செஞ்சு போனை போட்டுறாதீங்கண்ணா. ஏண்டான்னு?
பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கலங்கிற பிரேக் பிடிக்கலங்கிற அப்புறம் ஏன் போனை போடலங்கிற பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கலன்னு சொன்னது வண்டியில பிரேக் பிடிக்கலன்னு இல்லைன்னு வண்டியில உள்ள பிரேக்க நான் பிடிக்கலன்னா சொன்ன சொல்லு ஒண்ணுதான் வார்த்தை ஒண்ணுதான் பிரேக் பிடிக்கலன்னா இவன் பிடிக்கல ஆனா வண்டியில பிரேக் இருக்கு வாழ்க்கையில நிறைய பேரு ஒவ்வொரு சொல்லை சொல்லுகிற அந்த ஒரு ஒரு அந்த பொருளுக்கு இடத்துக்கு இடம் பொருள் மாறும் நீங்க சாதாரணமா நினைச்சீங்கன்னா காந்தியடிகள் தன் வாழ்நாளிலே ஒரு சொல்லைத்தான் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தின அந்த சொல் என்ன சொல் இந்த உலகத்தில் எவரும் பயன்படுத்தி உறுதியோடு இல்லாத ஒரு சொல்லை எங்கள் மகாத்மா பயன்படுத்தார் அது என்ன சத்தியமேவே ஜெயத்தே என்று சொல் சத்தியமேவே ஜெயத்தே என்று வடமொழியில் சொன்னதற்கு நம் அன்னை தமிழிலே வாய்மையே வெல்லும் என்ற ஒரு சொல் எதுவாக இருந்தாலும் உண்மை பேசுவார் இந்த உண்மை அவரிடம் அந்த சொல் எப்படி போய் சேர்ந்தது என்று சொன்னார் நீங்க வாழ்க்கையில மட்டும் வாழுகிற பொழுது எத்தனையோ சொற்களை நாம் அறிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் அதை முன்னிட்டு பல சொற்களை நாம் எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்கிறோம் நான் கூட இன்றைக்கு அந்த சிந்தனை களத்திலே நமது கலந்துரையாடல் தொடங்குகிற பொழுது மிக அற்புதமாக அந்த புரட்சி கோயில் என்று பாடி அந்த பாடகர் கையில அந்த மத்தளத்தை வைத்து கொண்டு பாடி அந்த பாடல் அருமையான பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அது மலேசியா வாசுதேவன் சிவாஜி கணேசனுக்காக படிக்காதவன் திரைப்படத்திலே பாடிய அந்த வைரமுத்தனுடைய பாடல் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்ணு பாடு சிறை இறை தேடி திரிந்தாலும் அந்த அற்புதமான வரிகள் அது அதுக்கு உள்ளே ஒரு வரி வரும் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் மறலாம் உள்ளம் மதுபாராமல் வெள்ளம் மறலாம் நேர்மை அதை மாறாமல் அப்படி சொல்லுகிற அந்த ஆற்றல் பாடு பண்ணு பாடு சொல்லு அந்த சொல்லுதான் முக்கியம் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்ணு பாடு நீங்க சொல்லுகிற சொல்லை பயன்படுத்துகிற இடம் இருக்கிறது அதே போல அடுத்தாறு போல ஒரு கிராமிய இசை பாடினார் பாருங்க சார் திரை இசைக்கும் கிராமிய இசைக்கும் என்ன வித்தியாசம்னு யாராவது கேட்டா நிறைய பேர் கிராமிய இசை பாடகர்கள் திரை இசைக்கு போய் கெட்டு போயிருக்காங்க திரை இசையிலே உள்ளவர்கள் கிராமிய இசையை பாடுகிறேன் என்று சொல்லி கிராமிய இசைக்கு எடுத்திருக்கிறார்கள் ஆனால் நண்பர் கிராமிய இசையில அற்புதமாக பாடிக்கொண்டே வந்தார் பாடிக்கொண்டே வருகிற பொழுது அந்த பாடலை உங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இடையில ஒரு வார்த்தையை சொன்னார் பாத்தீங்கன்னா கடலூரிலே அந்த செல்லாங்குப்பத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவிஞன் கருப்பொருளாக வேறு எங்கெங்கு வேண்டுமானாலும் எதையும் தேடலாம் ஆனால் ஒரு மண்ணின் மனம் கவலுகிற மகத்தான கவிஞன் என்று சொல்லக்கூடிய கிராமிய கலைஞன் தான் தன்னுடைய மண்ணின் மகத்துவத்தை மறக்காமல் தன் பாடலிலே சேர்ப்பான் சேர்த்தால்தான் அவனுக்கு பெயர் கவிஞன் எங்கள் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற வேதாலயத்துக்கு அருகில இருக்கிற பெரிய குத்தகை என்ற புப்பவனத்திலே புஷ்பவனம் என்று சொல்லக்கூடிய அந்த புஷ்பவனத்திலே பிறந்த குப்புசாமி அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொன்று அழகு என்று ராசாத்தி ஒன்னை எண்ணி ராப்பகலா காத்திருந்தேன் என்று பாடுகிற பாடல கூட வேதார நீ யோசென்றிருந்தேன் விளக்கலக நாம இறந்தேன் இல்ல பக்கத்து ஊரு அதை மறந்துட்டு நீங்க பாட்டு பாட முடியாது மதுரையில இருக்கிற விஜயலட்சுமி நவநீதகிருஷ்ணன் கருப்பசாமிக்காக பாடிய பாடலிலே கூட அந்த மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற அழகர் கோயிலில் இருக்கிற அந்த ஒண்டி கருப்பு என்று அதை சேர்ப்பார் ஒரு கிராமிய கவிஞன் கிராமிய பாடல் என்று சொல்லுகிற பொழுது அந்த வட்டாரத்திலே அந்த வழக்கிலே
இருக்கிற சொல்லை பயன்படுத்தினால்தான் அது மன்னிசை பாடலாக மாறும். அதை நண்பர் மிக அற்புதமாக செய்தார். என்னுடைய தனிப்பட்ட முறையிலே இரண்டு பாடல்களுக்கு வாழ்த்து. அந்த சொல்லை பயன்படுத்துகிற விதம் வேண்டும் சார். இந்த சொல் ஒவ்வொரு இடத்துக்கும் பொருள் மாறும் என்று சொல். நீங்க மதுரையில போய் பையவா அப்படின்னு சொன்னா மெதுவாவான்னு அர்த்தம். பைய என்ற சொல்லுக்கு மெதுவாக என்பது பொருள். ஆனா அடுத்த இடத்துல போய் நீங்க அந்த சொல்ல சொல்லி பாருங்க, பைய ஏ பையான்றான், பையா அப்படின்னு ஒரு சொல் வந்துட்டு, பைய பை அப்படின்லாம் பைய எடுத்துரு வா அப்படின்னா பை. சோ ஒரு சொல் எந்தெந்த விடத்துல எப்படி எப்படி எல்லாம் பொருள் தரும் என்பதை நாம பார்க்கணும். இங்கே சொல்லக்கூடிய சொல்லுக்கு இருக்கிற பொருள் எங்கு சென்றாலும் ஒரே பொருளை தர வேண்டும். அந்த ஒரு சொல் தான் நம்ம வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுகிற சொல்லாக ஒவ்வொருவரும் ஒரு சொல்லை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நீங்க வாழ்க்கையில எப்படி சார் ஒரு சொல் நம்ம எப்படி சார் கடைபிடிக்க முடியும்? காந்தியடிகள் கடைபிடித்தாரு, உண்மை என்ற ஒரு சொல்லை கடைபிடித்தார். ஜவஹர்லால் நேரு இந்திய தேசத்தினுடைய முதல் பிரதமர், எங்கள் அலகாபாத் தோட்டத்திலே பூத்த புத்தம்புது ரோஜா, இந்திய தேசத்துக்காகவே எல்லாம் தியாகத்தையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய பெண் குழந்தையை கூட ஆண் குழந்தையை போல அடிமையாக இருக்கிற இந்த தேசத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட குரங்குப்படை அமைக்க வேண்டும் என்று சிறைச்சாலையிலிருந்து கடிதம் எழுதிய இந்திய தேசத்துக்கு ஒரு இந்திரா காந்தியை உருவாக்கினாரே எங்கள் இந்திய பெருந்தலைவர் ஜவஹர்லால் நேரு. அவர் ஒரு வார்த்தையை கடைபிடித்தார். எப்படி காந்தியடிகள் வாக்கினில் உண்மை, வாழ்வினில் உண்மை, வாழ்நாள் முழுவதும் உண்மை என்று வாழ்ந்தாரோ, அதே போல் ஜவஹர்லால் நேரு வாக்கினில் தூய்மை, வாழ்வினில் தூய்மை, வாழ்நாள் முழுவதும் தூய்மை. இந்த சொல் அந்த தூய்மை என்ற ஒரு சொல்லைத்தான் நேரு பின்பற்றும். நண்பர்களே, வட இந்திய தலைவர்களை மட்டுமே சொல்லிக் கொள்கிறேன் என்று நீங்கள் அடையாளப்படுத்தலாம். ஒரு மனிதன் வாழ்கிற பொழுது இப்படியும் அப்படியும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமே, அந்த சொல் நம்மை வாழ்க்கையில வழிகாட்டும். அதெல்லாம் பல பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே வள்ளுவர்கிட்ட போய் சொல்லுன்னா என்னடான்னா, சொல்லுக பிரிதொர் சொல், அச்சொல் வெல்லும் சொல் தன்மை அறிந்தன். இங்க வாழ்க்கையில ஒரு சொல் சொல்லணும்னா அந்த சொல் எப்படா இருக்கணும்னா, அந்த சொல்லுக்கு உள்ளே இருக்கிற சொல்லை பிரிதொரு சொல் வெல்லும் சொல் தன்மை அறிந்து. அதனாலதான் ஒருத்தர் சொல்லுவான், நீ பேசுகிற பேச்சு ஒரு சொல் உன்னை வெல்லும், ஒரு சொல் உன்னையே கொள்ளும். நண்பர் ஒரு இப்பொழுது கூட தன்னுடைய பதில் பதிவிலே கமெண்ட் என்று சொல்லுகிறார்களே அதில் போட்டிருந்தார், சொல்லை உணர்ந்து சொல்ல வேண்டும். நீங்க சொல்லுங்க, சொல்லை பிரிதர் சொல், அச்சொல் வெல்லும் தன்மை அறிந்து என்று சொன்னால் ஒவ்வொரு சொல்லும் வெல்ல வேண்டும், கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் சொல்லுகிற சொல் இந்த தேசத்தில் நிலைத்து நிற்கவில்லையா, பழித்து போய்விடவில்லையா? நீங்க பல உதாரணங்கள் இருக்கு, அதிலும் குறிப்பாக தமிழ் அறிஞர்கள், தமிழ் இலக்கியவாதிகள், தமிழ் ஞானிகள் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் சிறப்பான சொல்லாக இருக்கும். ஒரு மன்னனுக்கு என்ன சார் இலக்கணம்? ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு எது இலக்கணம்? அவனுடைய அடிப்படை எது? ஒரு மன்னன் நிறைவாக ஆள வேண்டும், நிறைவான ஆட்சியை தரணும். அப்படி அந்த ஆட்சியை அவன் தரணும்னா அவனுக்கு எது பொருத்தமானது, எந்த இடத்துல அவனுடைய ஆட்சியினுடைய அடிப்படை இருக்கிறது, இது எல்லாத்தையும் ஒரு மன்னன் எப்படி வாழ வேண்டும், மன்னன் யாருக்காக வாழ வேண்டும், மன்னன் எதற்காக வாழ வேண்டும், மன்னன் எப்படி இருக்க வேண்டும்,
என்ற சொல்லினுடைய விரிவாக்கத்தை எல்லாம் சேர்த்து என் தாய், என் பாட்டி, என் மூதாட்டி, என் அவ்வை கிழவி ஒரு மன்னனை வாழ்த்துகிற பொழுது ஒரே சொல் சொன்ன. அந்த ஒரு சொல் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மன்னனுக்கு மட்டுமில்லை நண்பர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு சொல்லை உலகிலே இருக்கிற எல்லோரும் சொல்ல தொடங்கினால், உலகிலே இருக்கிற ஒவ்வொருவரும் அதை நினைக்க தொடங்கினால், இந்த உலகம் உன்னதமான நிலையை அடையும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு சொல்லை இன்றைக்கு உங்களோடு சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த ஒரு சொல் என்ன தெரியுமா? அந்த ஒரு சொல்லை எனக்கு தந்தவள் யார் தெரியுமா? என் தமிழ் அன்னை. தான் அருந்தினால் தரணி ஆழ்வதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் வாழலாம் என்ற நிலை இருந்த பொழுது கூட தமிழ் அறிந்த இந்த கிழவி இதை அருந்தினால் தமிழ் வாழும், தமிழகம் வாழும், தமிழ் மாநிலம் செழிக்கும் என்று நினைத்து தனக்கு கிடைத்த அரும் பெறம் கனியை அந்த தகட்டூரை ஆண்ட எங்கள் அதியமான் தருமபுரியிலே தர்ம சிந்தனையோடு தமிழை வளர்க்க நினைத்த என் அதியமான் அவ்வையிடம் கொண்டு போய் நெல்லிக்கனியை கொடுத்து நீ வாழ்க என்று சொன்னான். ஆனால் நீ வாழ்க, நீ வளர்க, நீ வாழ வேண்டும் என்று சொன்ன அந்த மன்னனுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற அவை அவனை ஒரே ஒரு சொல்லில் வாழ்த்தினார். அருமை நண்பர்களே, அந்த ஒரு சொல்லை வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நன்றியோடு சொல்லிக் கொண்டே இருந்தால் இந்த நாட்டு நலம் பெறாதா? இந்த நாட்டு மக்கள் வளம் பெற மாட்டார்களா? வாழ்நாள் முழுவதும் வறுமையிலேயே வாடிக்கொண்டிருக்கிற அவன் உயர்ந்தால் இந்த தேசம் உயரும் என்ற சிந்தனையை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே முத்தமிழிலே, தித்திக்கிற தேன் தமிழிலே, சிந்திக்கிற செந்தமிழிலே, சந்ததிகள் வாழ வேண்டும் என்று நினைக்கிற என் சந்த தமிழிலே, கொட்டி கிடக்கிற கூர் ஆயுதங்கள் அத்தனையும் ஆயுதம் அல்ல, பற்றி நிற்கிற இந்த பச்சை செடிதான் உன் பார் காக்கிற ஆயுதம் என்று இந்த தரணிக்கு பரணியாய் ஒழித்தாலே என் தாய் அப்போய் அவர் சொன்ன ஒரு சொல் தான் நண்பர்களே, வரப்பு உயர என்ற சொல். வரப்பு உயர என்ற ஒரு சொல் வாழ்நாளில இருக்கிற எல்லோரும் வரப்பு உயர என்று நினைத்தால் இந்த நாட்டில் எவனும் நம்மை தாக்க முடியாது, எவராலும் நம்மை நெருங்க முடியாது. வரப்பு உயர என்ற ஒரு சொல் மன்னனை வாழ்த்துவதற்காக பாடப்பட்ட ஒரு சொல்லா இல்லையே? வரப்பு உயர்ந்தால் எது உயரும், எது உயர்ந்தால் எப்படி உயரலாம் என்று வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். அப்ப இந்த வரப்பு உயர வேண்டும். இந்த வரப்பு உயர என்ற சொல்லை நாம் வாழ்நாள் முழுக்க நினைக்கிறோம் சார். இன்னைக்கு அந்த நினைவே இல்லையே. நான் ஒரு டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் தான். ஒரு நகராட்சியில் நகரமைப்பு ஆய்வாளர் என்று சொன்னால் வீடு கட்டுகிற கட்டிடத்துக்கும் வீட்டு மனைக்கும் ஒப்புதல் கொடுக்கிற அதிகாரி. வெளிப்படையாக சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழகத்திலே குறிப்பாக நகர பகுதிகளை ஒட்டி இருக்கிற விரிவாக்க பகுதிகளிலே வரப்பு உயர்கிறதா? வாழ்நாள் உயர்கிறதா? மரங்கள் நடப்படுகிறதா? மரத்தை பயிர்விக்கிற அந்த விவசாயி உயர்ந்திருக்கிறானா?
செடி உயர்ந்திருக்கிறானா? எதுவுமே நடக்கலையே. பரப்பு உயர்ந்தால்தான் சார் இந்த நாடு உயரும். பரப்பை பால்படுத்தி விட்டோமே, வயலை வீரடித்து விட்டோமே. வயலிலே உழைக்கிற விவசாயி என்றைக்காவது ஒரு வெள்ளை சட்டை, வெள்ளை ஆடை, வெள்ளை வேட்டி கட்டி கொண்டு மகிழ்ச்சியாக அந்த நாட்டிலே நடமாடம் கொடுக்கிறதா சார்? அரசியலோ அரசோ முதலில் வணங்க வேண்டிய ஆள் யாரு? யாரை வணங்க வேண்டும்? யாரை போற்ற வேண்டும்? ஏழை விவசாயி அல்லவா? அதனாலதான் சொல்லலையே தமிழ்ல நீங்க பல சொற்கள் பல பேருக்கு பல மாதிரி தெரியும். ஒரு நடைமுறை சொல்லை சொல்லவா? சேற்றில் கால் வைத்தால்தான் சோற்றில் கை வைக்க முடியும். இது எல்லோருக்கும் தெரியும். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? சேற்றுல காலை வச்சா சோத்துல கையை வைக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் நண்பர்களே, தமிழ் எவ்வளவு அருமையான மொழி என்பதற்காக சொல்றேன். நான் இன்றைக்கு ஒரு இணையதளத்திலே உங்களை எல்லாம் நேரில் சொல்வதற்கு, நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் பெருமையோடு சொல்லுகிறேன், நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு வேண்டுமானாலும் பயணப்படுங்க. உலகத்திலே இருக்கிற எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஆனால் தமிழன், தமிழ் என்ற சொல்லுக்கு இருக்கிற மரியாதை உலகத்தில் வேறு எவருக்கும் கிடையாது. கிட்டத்தட்ட இப்பொழுது என்னை பற்றி ரம்யா சகோதரி அவர்கள் குறிப்பிட்ட பொழுது சொன்னார், நான் பல வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறேன், பல வெளிநாட்டு தமிழ்ச் சங்கங்களிலே பேசியிருக்கிறேன், இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிற பல மாநில தமிழ்ச்சங்கத்திலே நான் பேசாத மேடை இல்லை என்று தமிழன்னை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. சேற்றில் கால் வைத்தால் சோற்றில் கை வைக்கலாம், இதுதானே அந்த தொடர். தமிழ் எப்படி விளையாடுகிறது தெரியுமா? சேறு என்ற சொல், அந்த சேறு என்ற சொல்லிலே நாம் சொல்லுகிறோமே துணை எழுத்து என்று சொல்லுகிற அந்த எழுத்துக்கு பெயர் கால் என்றுதான் சொல்லுவோம். கால் வாங்கினியா என்று கேட்போம் இல்லையா? சாதாரணமா கால் எழுத்து போட்டா கால் எழுத்துன்னு பேரு, அதை இப்படி போடுவோம். அப்படி போட்டா அதுக்கு பேர் கால் எழுத்து. சேறு என்ற சொல்லிலே கால் எழுத்தை கொண்டு போய் சேர்த்தால், சேற்றில் கால் வைத்தால் சோற்றில் கை வைக்கலாம். சேரு கால் சேர்ந்தால் சோறு, இதான் சார் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேற எவனுக்கு வரும்? இந்த கால் எழுத்து வைக்கிற இந்த பழமொழி கணக்கை எங்கள் கண்ணதாசன் கொண்டு போய் சினிமா பாட்டுக்குள்ள வச்சான். சேரு அப்படின்னு சொல்றத சோறு என்று சொல்லுகிற பொழுது அந்த சோத்துல கொண்டு போய் வச்சான். அதனால கண்ணதாசன் சொல்லுகிறப்ப அந்த வார்த்தையை சொல்லுவான், பார்வை இடைமெளிந்தால் இந்த பாவை, இடையில இருக்கிற அந்த இடையில ரகரம் போன பாவை. இப்படி இருக்கிற இந்த வாழ்க்கையில வரப்பு உயர என்று சொல்லுகிற அந்த சொல் வாழ்நாள் முழுவதும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சொல். வயல் நிறைந்தால்தான் நம் வயிறு நிறையும், வரப்பு உயர்ந்தால்தான் நம் குடி உயரும். அப்படி நம் குடி உயர்ந்தால்தான் இங்க இருக்கிற மக்களுடைய அந்த நெறிமுறைகள் மாறினால்தான் ஆட்சி மாறும். எப்ப ஏழை விவசாயிகளை மதிக்கலையோ, நான் இன்னமும் வருத்தமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த நாட்டிலே ஒரு பெரிய தொற்று நோய் வந்திருக்கிறது, எல்லோரும் கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால் இப்பதான் சாப்பாட்டோட அருமை தெரியுது. வெளியில போக முடியாது, இருக்க முடியாது, ஆனா வீட்டுக்குள்ளாரையா சோறு கிடைக்குதான்னு பாருங்க. என் தங்கை சுபா ஒரு எச்சரிக்கை மணி செய்கிறார், எங்களை மாதிரி பேச்சாளர் நான்லாம் எப்படி பழகிட்டேன்னா பட்டிமன்றத்தில் நடுவராகவே பழகிட்டேன். நான் தான் அடுத்தவங்க பேசுறப்ப பில் அடிப்பேன், அது தொலைக்காட்சி பட்டிமன்றமா இருந்தாலும் சரி. ஆனால் என் தங்கை சுபா மணி 5:22 ஆகுதுனே அப்படின்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறாங்க. உண்மைதான், நம்ம பாட்டு நேரம் கடந்து பேசிக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரு வரையறை வைக்க வேண்டும். எனவே நான்
அருமை சகோதரர்களே, வாழ்நாளில் ஏதேனும் ஒரு சொல்லை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வது நல்ல சொல்லாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் நினைப்பது தமிழிலே இருக்கிற எத்தனையோ சொற்கள் உயர்ந்தான சொற்கள். அதனாலதான் எங்க பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னார். இப்படி தமிழிலே சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் இந்த வரப்பு உயரே என்ற சொல்லை நாம் வாசிப்பதோடு மட்டும் நிற்காமல் வாழ்நாள் முழுவதும் சுவாசிக்க கற்றுக் கொடுத்தார். நான் உங்கள்கிட்ட பணிவன்போடு கேட்பது, குறைந்தபட்சம் நீங்கள் நகரத்தில் வாழ்ந்தாலும் வெளியில வாழ்ந்தாலும் உங்கள் வீட்டுக்கு தேவையான தானியத்தை உற்பத்தி செய்கிற அந்த கழனியை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும். பாரதி கூட கேட்டான சார், தானி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்று சொன்னார் பாரதி. இந்த பாரத தேசத்துக்காகவே போராடி பாட்டு பாடவே காணி நிலம் கேட்டார் இல்லையா. 10-12 தென்னை மரங்கள் அங்க பக்கத்திலே வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்திலே எவ்வளவு கிடைத்தால் சரி, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே இந்த நிலம் என்ற சொல், அந்த நிலத்தை காக்கிற வரப்பு, அந்த வரப்பு உயரணும் சார், அப்பதான் வயல் உயரும். அந்த வரப்பு உயர வேண்டும் என்று சொன்னால் நம்மளால என்ன சார் பண்ண முடியும்? நம்மளால போய் விவசாயம் பண்ண முடியாது. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற அற்புதமான வாய்ப்புகளை எடுத்து நம்ம இருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிற பொழுது பொருளாதார ரீதியாக ஒரு நிலம் வைத்திருப்பவன் பெரிய பணக்காரன் முடியாது. இன்னைக்கு இந்த நாட்டில இருக்கிற பெரிய கொடுமை என்ன தெரியுமா, ஒரு சாதாரணமா இந்த பாக்கை தயாரிக்கிற தயாரிப்பாளர் இந்த பாக்குக்கு கீழே இது எவ்வளவு விலை என்று எழுதுகிறார். ஒரு பேனாவை தயாரிக்கிற தயாரிப்பாளர் அந்த பேனாவுக்கு என்ன விலை என்று நிர்ணயிக்கிறார். இப்படி சின்ன பொருளேந்து பெரிய பொருள் வரைக்கும் உற்பத்தி செய்பவன் விலையை நிர்ணயிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 6 மாத காலம் உழைத்து வேர்வையை ரத்தத்தை சிந்தி கொண்டு போய் அந்த நெல்லை வைத்துக் கொண்டு தானியங்கி கிடங்கிற்கு பக்கத்துல நின்று கொண்டு நான் உற்பத்தி செய்த நெல் இதற்கு இவ்வளவுதான் விலை என்று சொல்லுகிற வீரியம் என் விவசாயிடம் வரவில்லையே. கொண்டு போய் வைத்த நெல்லை எடுத்த சொல்லி ஈரம் இவ்வளவு இருக்கிறது, உனக்கு இவ்வளவுதான் தொகை என்று சொல்லி ஒதுக்குகிற அவலம் இன்னமும் இந்த நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அந்த நிலை உயர வேண்டாமா? பரப்பு உயர்ந்து வயல் உயர்ந்து வயலிலே உழைத்த உழவன் நிலை உயர வேண்டாமா? விவசாயி நிலை உயர வேண்டாமா? இன்னும் சொல்ல போனால் தான் பெத்த புள்ள கல்லூரியிலே படிக்கிறான், அவன் கல்லூரியில படிக்கிறப்ப அவங்க அப்பா ஏழை விவசாயி பார்ப்பதற்காக வந்தால் வந்த ஏழை விவசாயியை தன்னுடைய தந்தை என்று அறிமுகப்படுத்த முடியாமல் என் வீட்டு வேலைக்காரன் என்று சொல்லுகிற மனப்பாங்கு இந்த நாட்டு இளைஞர்களுக்கு இருக்கிறதே. அழுக்கு வேட்டியோடு பஸ்ஸே ஒரு விவசாயி ஏறனா அவருக்கு பக்கத்துல உட்கார இடம் கொடுக்க கூடாது என்று நினைக்கிற எண்ணம் இந்த நாட்டில இருக்கிறது. விவசாயி இந்த நாட்டின் கடவுள் இல்லையா? ஏர் பிடிக்கிற விவசாயி தானே நாளைக்கு பாராளுகிறவனை தயார் செய்கிற ஒரு அடிப்படை தெய்வம் என்று நினைவில்லையே. நேரம் எத்தனை நிமிடங்கள் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. 5:26 என்று என்னுடைய மணிப்பொறி காட்டுகிறது. நண்பர்களே, இந்த ஒரு சொல் உங்கள் மனதிலே ஏற வேண்டும், வரப்பு உயர வேண்டும். நாம் விவசாயியாக மாறுங்கள் என்று நான் சொல்லவில்லை, அது யதார்த்த வாழ்க்கையில் நடக்காது. ஆனால் விவசாயம் செய்பவனை கேவலப்படுத்தாமல் இருந்தாலே போதும். தலைநகர் டெல்லியிலே ஏழை விவசாயி எலிக்கறி சாப்பிட்டார், நிர்வாண போராட்டம் நடத்தினார். நான் நெஞ்சுருக நான்
மனம் வெதும்பி சொல்லுகிறேன் நண்பர்களே, நிர்வாணத்தோடு இருந்த என் ஏழை விவசாயியை சந்திக்க மறுத்த இந்த நாட்டு பிரதமர், அரைகரை உடை உடுத்தியிருக்கிற வட இந்திய நடிகையை தனியே சந்தித்து கலந்து உரையாடினார். எவ்வளவு கொடுமை நண்பர்களே! நான் நாகப்பட்டினத்தில் பிறந்து வாழ்கிறேன். என் தாயார் தஞ்சாவூர் கரந்தட்டாங்குடி என்று சொல்லக்கூடிய வளம் கொழித்த தஞ்சையிலே பிறந்தவர் என் தாயும் தந்தை. என்னுடைய பூர்வீகம் தஞ்சை, வாழ்வது நாகை. ஒரு பக்கம் தஞ்சையிலே விவசாயி, மறுபக்கம் எங்கள் கடலிலே நாகை மீனவர்கள். இந்த ஏழை விவசாயியும் இந்த ஏழை மீனவனும் இன்னமும் தங்களுடைய பயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று வருந்துகிறானே, இந்த நிலை மாற வேண்டாமா? வரப்புயர நீர் உயரும் என்று சொன்னார். இந்த நீர் உயர்ந்தால் நிலம் உயரும், நிலம் உயர்ந்தால்தான் நெல் உயரும், நெல் உயர்ந்தால்தான் குடி உயர்வான். குடி என்ற சொல் எப்படிப்பட்ட சொல் தெரியுமா? இந்த உலகத்திலே நிரந்தரமானது குடி, குடி சொல். அந்த குடி என்ற சொல்தான் குடிசை, அந்த குடி ஆனவன். இப்படி அந்த சொல் விரிந்தது. அவன் இருந்தான் அந்த விவசாயி. உயர்ந்தால்தான் இந்த நாடு உயரும். எனவே வரப்பு உயர என்று சொல்லுகிற இந்த ஒரு சொல்லை வாழ்நாள் முழுக்க நாம் கொஞ்சமாவது நினைத்து பார்க்க வேண்டும். இங்கே எத்தனை நண்பர்கள், எத்தனை துறைகளிலே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எப்படிப்பட்டவர்கள் இந்த கூட்டத்தை கேட்கிறீர்கள் என்று தெரியாது. நான் எல்லா மேடைகளிலும் சொல்லுகிற ஒரே சொல் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா தொழிலையும் காப்போம். விவசாயிகளோடு மட்டும்தான் நாம் வாழ முடியும். விவசாயம் இல்லைன்னா வாழ முடியாது. அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம்? குறைந்தபட்சம் நம்ம ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துக்காவது சொந்தக்காரனா இருந்து நம்ம வீட்டு தேவையை நம்ம நிறைவேற்றிக்கணும் இல்லையா? நம்ம வீட்டு தேவையை நிறைவேற்றுகிற விவசாய குறைந்தபட்சம் செய்ய. ஏன்னா இந்த வரப்பு உயர என்ற சொல்லின் அடிப்படை தான் நண்பர்களே, தமிழ் பண்பாட்டினுடைய விழாக்களுக்கான அடிப்படை சொல். நீங்க எந்த மதத்திலும் இருக்காது. என்ன சொல் அந்த வரப்புயர என்ற சொல்லுக்கு நன்றியோடு சொல்லுகிற அந்த திருவிழா மூன்று நாட்கள் நம்முடைய தை முதலான தமிழ் புத்தாண்டு அன்று கதிரவனுக்கு, இயற்கைக்கு நன்றி சொல்லுகிறோம். இரண்டாவது உழவுக்கு உறுதுணையாக இருக்கிற அந்த காளைகளுக்கு, மாடுகளுக்கு, ஆவினத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். மூன்றாவதாக நம்மை வாழ்த்துகிற நல்லவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மூன்றையும் சேர்த்து நன்றி திருவிழாகத்தான் பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் என்று மூன்று நன்றி திருவிழா. இது நமது தமிழனுடைய பண்பாடு நண்பர்களே. 5:30 ஆகிறது. இப்போதைக்கு இந்த வரப்பு உயர என்ற இந்த ஒரு சொல்லை வாழ்நாள் முழுவதும் சொல்லி கொண்டே இருப்போம். ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்லே ஒரு பெரிய மந்திரமாக மாறிவிடும். நீங்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆன்மீகத்தில் அவன் சொல்லுவான், மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. மந்திரம்னா என்னன்னா ஒரு சொல். எதையா நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த சொல்லே உங்களுடைய வாழ்க்கை. அதனாலதான் மிக அண்மை காலத்திலே நம் தமிழ்நாட்டில் தோன்றி 90 வயது வரைக்கும் வாழ்ந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன் என்ற சொல்லை சொன்னார். வாழ்க வளமுடன் என்று எதிரிலே இருப்பவரை சொல்லி, அருகிலே இருப்பவரை சொல்லி, அன்போடு இருப்பவரை சொன்னால் நாமும் வளமுடன் வாழலாம், அவர்களும் வாழ்வார். அதுதான் வாழ்க வளமுடன் என்று சொல். எனக்கு மானசீகமாக என் தமிழை, என்னை ஆராதிக்கிற என் தலைவர் கலைஞர் அறிஞர் அண்ணா தம்பி என்று சொன்னார். அந்த சொல்லை தாண்டி
தொண்ணூத்தி ஆறு வயது வரை தன்னோடு வாழ்ந்தவர்களை உடன்பிறப்புகளே என்று சொன்னாரே, அந்த உடன்பிறப்புகள் தான் இன்றைக்கும் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல் நமக்கு சரியான முறையிலே நிறைவேற்றப்படும். அப்படி நிறைவேற்றுகிற அந்த வாய்ப்பை நாம் அத்தனை பேரும் பயன்படுத்தி வாழ்நாள் முழுவதும் வரப்புயர 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 என்று சொல்வோம். வளர்தமிழ் உயரும், வாழ்ந்தமிழ் போற்றும், நிலைதமிழ் உங்களை நிச்சயம் வாழ்த்தும். என் அவைக்கிழவி சொன்ன வரப்புயர வாழ்வு உயரும். சந்திப்போம் நண்பர்களே, நன்றி. சுபா வணக்கம். அருமையான ஒரு உரையினை, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்கிற நிலையில் தொடங்கி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிற நம்முடைய தொல்காப்பியத்தில் தொடங்கி காந்தியடிகள் உண்மை சத்தியமே ஜெயதே என்கிற உண்மையே வெல்லும் வாய்மையே வெல்லும் என்கிற தொடர்தான் காந்தி என்கிற மனிதனை உருவாக்கியது என்கிற நிலையில் தொடங்கி பாவலர்கள் பாடுகிற பொழுது பாடுபொருளோடு தன் ஊர் பெயர்களை வைப்பது என்பது இயல்பானது. அப்படித்தான் ஒரு பாடகனும் ஒரு பாவலனும் இருப்பான், ஒரு படைப்பாடு இருப்பான் என்கிற செய்தியை நம்முடைய செல்லமுப்பம் ஐயாவுடைய பாடலிலிருந்தும் நம்முடைய சந்தீர்வேலன் அவருடைய பாடல்களில் இருந்தும் வரிகளை மிக நுட்பமாக கவனித்து அதை எடுத்து காட்டிய பெருமகனார் அவருடைய உரையின் நுணுக்கமான அவருடைய பார்வைகளை நாம் உணர முடிகிறது. அதுபோல யாதும் உரை யாவரும் கேளிர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றனை அவனும் தன் பூங்குன்றம் என்கிற தன் ஊர் பெயரையும் அந்த உலகத்தையே ஒரு ஊராக நினைத்தவன் கூட தன் ஊர் பெயரில் தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டான். கணியன் என்பது தொழிலாக இருந்தாலும் பூங்குன்றன் என்பது ஊரின் பெயர் தான். கணியன் பூங்குன்றன் அவனுக்கு கூட மண்ணாசை விடவில்லை என்று கலைஞர் ஒரு முறை குறிப்பிடுவார். அப்படி ஒரு பாவலன் தன் மண் மீதும் தன் மக்கள் மீதும் தன் மொழி மீதும் அளவு கடந்த பற்றுடையனாக இருப்பான். அது வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பதிவு செய்வான் அது வள்ளுவனை தவிர என்கிற நிலையில் வள்ளுவர் சொல்லுக ஒரு சொல்லுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, அதை தொடர்ந்து சொல்லுகிற பொழுது அது மந்திரமாக மாறிவிடுகிறது. அந்த மந்திர சொல் ஒரு மனிதனின் வாழ்க்கையை வெல்லக்கூடியதாக இருக்கிறது, ஒருவரின் வாழ்க்கையை கொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை மிக அழகாக தனக்கே உரிய அந்த பட்டிமன்றத்திற்குரிய அவர்கள் இப்பதான் உங்களை சூடு பிடிக்கிற நேரம் அது, ஒரு முக்கால் மணி நேரம் ஆனாதான் அந்த இன்ஜின் சூடு பிடிக்கும். அதுக்கு பிறகுதான் ஆனா நாம அப்பதான் தடை போடுறோம் அவங்க பேசுறதுல ஒரு இருந்தாலும் தனக்கு உரிய அந்த நடையில் மிக அழகாகவும் செம்மையாகவும் இருக்கிற அவைக்கு ஏற்பவும் அவர்களுடைய உரையை எடுத்துச் சொன்றார்கள். ஔவையார் சொன்ன இந்த வரப்புயர நீர் உயரம் என்கிற அந்த ஒரு கோட்பாடு இந்த உலகத்தின் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று சொன்ன வள்ளுவனோடு ஒப்பிட்டு உழவன் தான் இந்த உலகத்திற்கு அச்சாணி என்கிற செய்தியை வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும் அப்படி என்கிற செய்தி இந்த ஒரு சொல் இந்த உலகத்தையே வழிநடத்தும் என்கிற செய்தியை அவையை தொட்டு சோற்றில் கை வைக்க வேண்டுமென்றால் நீங்கள் காற்றில் சோற்றில் கை வைக்க வேண்டுமென்றால் நீங்கள் சேற்றில் கால் வைக்க வேண்டும் என்கிற அதிலுள்ள நுட்பத்தையும் விளக்கி சொல்லி கண்ணதாசனை தொட்டு பாவேந்தனை தொட்டு நிலம் வரப்பு நீர் வயல் நெல் குடி போன் என்றெல்லாம் ஒரு ஒரு சொல் தான் இந்த உலகத்தையும் இந்த சமூகத்தையும் தூக்கி நிறுத்துகிறது. இறுதியாக சொல்லுகிற பொழுது விளைச்சலை செய்தவன் தன் உழைப்புக்கு விலை கொடுக்க முடியாத சூழல் இருக்கிறது இந்த மண்ணிலே. விளைச்சலை விளைவித்தவனே விளைவிக்க முடியவில்லை என்கிற தன்னுடைய சொன்னால் காவிரியின் கடைமடை பகுதியாக இருக்கிற சோழ மண்டலம் சோருடைத்து என்கிற சோழ மண்டலத்தில் பிறந்த என் மாவட்டம் நாகை மாவட்டம் என்கிற இப்போது மயிலாடுதுறை மாவட்டமாக இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டம் தான் என்பதாலும் அந்த உழவனுக்குத்தான் அந்த கொடுமை தெரியும். எல்லோருக்கும் அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிற பெருமை நம்முடைய ஐயா அவர்களுக்கு இருக்கும். கடைசியாக நம்முடைய மகரிஷி அவர்கள் சொன்ன வாழ்க வளமுடன், யாரை பார்க்கிற பொழுதெல்லாம் பேசுகிற பொழுதெல்லாம் முடிக்கிற பொழுதெல்லாம் வாழ்க வளமுடன் என்கிற ஒரு நல்ல சொல்லை சொல்லுகிற பொழுது அந்த சொல் நமக்கான முன்னோட்டமாக தனக்கான முகவரி சீட்டாக நன்மை செய்து கொண்டே போகும், தனக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் என்கிற ஒரு அருமையான சொல்லை எப்படி மகரிஷி அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதனுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஒரு சொல் பெரிய திசைக்காட்டியாக இருந்திருக்கும்.
ஒரு சொல் அவனை வீழ்த்தக்கூடிய கல்லாகவும் இருந்திருக்கும் என்கிற நிலையில் இந்த ஒரு சொல் நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறது. அந்த பெருமானாரின் இந்த சொல்லை மனதில் எப்பவும் அருமையான நல்ல உரையினை வழங்கிய ஐயா நாகை நாகராசன் அவர்களுக்கு இந்த கலந்துரையாடல் குழுவின் சார்பில் நன்றார்ந்த நன்றியினை தெரிவிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஒரு நிமிட பங்கேற்பாளர்கள் நம்முடைய அரங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு நிமிடம் தன்னுடைய கேள்விகளை நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் பேசலாம். அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர்கள் தெளிவாக பதில் சொல்வார்கள். இறுதியாக ஐயா அவர்களுக்கு ஒரு 3 நிமிடத்தில் தன்னுடைய உரையின் விடுபட்ட பகுதிகளையோ அல்லது சொல்ல வேண்டிய கேள்விகளையும் தொகுத்து வழங்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை சொல்லி இப்பொழுது பங்கேற்பாளர்களுடைய நிகழ்வை சுபா அவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். அண்ணா ரொம்ப சிறப்பான உரை. அந்த ஒரு சொல் அப்படிங்கறது விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்குது உங்களுடைய வார்த்தைகள். ரொம்ப ரொம்ப சிறப்பு அண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம இப்ப கலந்துரையாடலுக்கு போகலாம். நிறைய பேரு கை உயர்த்திருக்காங்க. நமக்கு முதல்ல கேள்வி வீரமணி ஐயா பேசுறீங்க. கேக்குங்கண்ணா கேக்குங்கண்ணா. வீரமணி ஐயா வணக்கம். சினிமா சொன்னாங்க எந்தெந்த படங்களுக்கு பாட்டு எழுதிருக்கீங்க? அப்படியா, நம்ம டைரக்டர் விக்ரமன் சார் இருக்காருல்ல? ஆமாங்க சார். விக்ரமன் சார் ஒரு 2 ஆண்டு காலம் இருந்தேன். அப்புறம் நம்ம ஐயா விஸ்வ ஐயாட்ட மீண்டும் சாவித்ரி படத்துக்கு நம்ம தான் அசோசியேட். 96 அதோட எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட 93 தொடங்கி 97 வரைக்கும் திரைப்பட பயணம் தான். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கோம். அதுல பெயர் சொல்லுற அளவுக்கு பெரிய பாடல் இல்ல. எங்க தஞ்சை மண்ணை சேர்ந்த நம்ம சீர்காழி சந்திரபோஸ் அண்ணனுக்கு ஒரு 10 பாட்டுக்கு மேல எழுதியிருக்கேன். நம்ம தஞ்சாவூர் அம்மாபேட்டையை சேர்ந்த அருமை நண்பர் இசையமைப்பாளர் பரணி, அவருக்கு நிறைய பாட்டு பாடணும். அப்புறம் நம்ம கவிஞர் பிரைசூடன் ஐயா இருக்காங்கல்ல, அவர் என்னுடைய சகோதரர் தான், என்னுடைய அண்ணன். அதனால அவரோட இருக்கிறப்ப பல படங்களுக்கு எழுதணும். ஆனா வெளியில சொல்லி பிரபலம் ஆகிற மாதிரி எந்த பாடலும் சரியான பாடல் இல்லை. சொல்லுங்க ஐயா. நீங்க பேசுனது கேள்வியா? சொல்லுங்க. விதைச்சலை மேல வைக்க முடியல, அதுக்கு என்னதான் தீர்வு? காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா குண்டூசிய ப்ரொடக்ஷன் பண்றவங்க கூட அவன் வச்சதுதான் வேலை. ஆனா விவசாயி மட்டும்தான் அவன் விதைச்ச உற்பத்தி பண்ண எந்த பொருளுக்கும் வேலை வைக்க முடியலன்னு அழகான விஷயம் இருக்கு. ரொம்ப காலமா சொல்லிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன என்ன தீர்வு கிடைக்கும்? என்ன செஞ்சா அதுக்கான வந்து அந்த நாமளே விளை வைக்க விவசாயியே விளை வைக்கிறதுக்கான வந்து அந்த அந்த தீர்வுல ஒரு பகுதி தாங்க தான் அரசியல் சொல்வதாக நினைக்க கூடாது. கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? விவசாயி தன்னுடைய பொருளுக்கு அவனே விளை வைக்க வேண்டும் என்கிற இந்த சிந்தனை காலம் அதிகமா இருந்த பொழுதுதான் எங்கள் தஞ்சை மண்ணிலே பிறந்து அமைச்சராக இருந்த அண்ணன் கோசிமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் வேளாண்மை துறை அமைச்சராகவும் பணியாற்றிய பொழுது தொடங்கப்பட்டதான் அந்த உழவர் சந்தை திட்டம். விவசாயியே தாம் பொருளை கொண்டு வந்து வச்சு வித்து அவனே நேரடியா லாபம் சம்பாதிக்கணும்னு வச்சோம். அந்த உழவர் சந்தை திட்டம் கொஞ்சமாவது வெற்றி அடைந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து வருகிறவர்கள் அதை பராமரித்திருந்தால் கொஞ்சம் இந்த விவசாயினுடைய கவலை போயிருக்கும். இன்னைக்கு நீங்க நெல் கிடங்குல போய் பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா நெல்லை வச்சுட்டு அந்த ஈரப்பதம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டு அந்த விவசாயி படுற அந்த தண்ணீர் இருக்கு பாருங்க. ஈரப்பதம் 10 இருக்குதுன்னா அது நிலத்திலேருந்து வந்த நீரின் ஈரப்பதம். அதை கொண்டு போய் வைத்து விட்டு அந்த வாசலில் அழுகிற என் விவசாயின் கண்ணீர் சேர்ந்து 15% மாறிவிடுகிறது ஈரப்பதம். ஈரம் பதமாக போகிற பொழுது அவன் மனம் மேலும் சோகமா போயிடும். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கு. நீங்க இந்த பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், எந்த விவசாயியும் தன்னுடைய நெல்லுக்கு நான் இவ்வளவு மூட்டைக்கு 1000 ரூபான்னு கேட்கவே மாட்டான். 800 ரூபா கவர்மெண்ட்ல கொடுத்தா வாங்கிட்டு கும்பிட சாமிட்டு போயிடுவான். அப்படிதான் நிலைமை. ரொம்ப
அது அது மாறணும்னா அவனே விற்கணும், அவனே வியாபாரியாகவும் ஆக வேண்டும், விவசாயி வியாபாரியாகும். நல்ல செய்தி எல்லாம் கூர்ந்து கேட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நல்லது நல்லது, சிறப்பான பதிலும் கூட. பானுரேகா அம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா, மிக சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறீர்கள். ஒரு சொல் பற்றி மிகவும் முக்கியமான வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவசரத்திற்கான சொல்லாக பயன்படுகிறது அந்த ஒரு சொல். மிகவும் மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. சுபா அவர்களுக்கு நன்றி, வணக்கம். ஐயா, நீங்க எந்த ஊர்? நான் ஆற்காடு ஐயா, வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம், ஆற்காடு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, வணக்கம். எனது கருத்து சொல்லுங்கம்மா. ஏதோ கருத்து சொல்ல வந்தாங்க சுபா. அம்மா பேசுங்கம்மா. கம்பராமாயணத்தில் ராமர் சீதா வனவாசம் பற்றிய தகவல்கள், அரசன் என்றால் கண்ணிமை போன்றவன் அரசன், கண்கள் போன்றவர்கள் மக்கள். அப்படிப்பட்ட அரசனின் துணைவியை கடத்தி கொண்டு ராவணன் லங்கையில் அசோகவனத்தில் சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றான். அங்கு சீதையானவள் தன் கணவர் வருவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார் என்ற எண்ணத்தோடு அங்கு தவித்துக் கொண்டிருக்கின்றார். இங்கு ராமன் தன் உயிரான சீதா அங்கு எப்படி இருப்பார் என்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார். அந்நேரத்தில் துணைக்காக அனுமரை அனுப்புகின்றார். அங்கு அனுமர் சென்று சீதாதேவியை கண்டவுடன் பேச முடியாத ஒரு சூழல், அவசரத்திற்காக எடுத்துரைப்பதற்காக கணையாழியை காட்டி தெரியப்படுத்துகின்றார். அதே நேரத்தில் அதே அனுமர் இங்கு வந்து ராம காணையிலே ராமனை பார்த்தவுடன் கண்டேன் சீதையை என்ற கருத்தை பதிவிடுகின்றார். இந்த ஒரு சொல் பிறகு பல கதைகளாகவும் கதை முடிவுகளையும் கொண்டிருக்கின்றது. என்னுடைய இந்த கருத்தினை நான் பதிவிடுகின்றேன். தமிழ் சொல்லை நான் இங்கு வெளிப்படுத்துகின்றேன், மதம் சார்ந்து எதுவும் அல்ல. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். பாரதி தானே உங்க பேரு? பானுரேகா. என்ன? பானுரேகா. பானுரேகா, ஒரு அருமையான காட்சி. இந்த ஒரு சொல் என்ற தலைப்பே கம்பன் கழகத்துல கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க, இதுதான் அந்த இடத்துக்கான சொல். ஏன்னா அனுமனுக்குத்தான் கம்பன் வந்து சொல்லின் செல்வன் ஒரு பட்டம் கொடுத்தார். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று கண்டு அணங்கை தன்னை அயலார்தன் ஊரில் கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான்னு சொல்லுகிற அந்த கம்பர் சொல்லின் செல்வன் சொல்லுவார். இதுல ஒரே ஒரு வரி, ஒரு நிமிஷம் டைம் இருந்தா நம்ம நண்பர்களுக்காக சொல்றோம். அவங்க ஒரு நல்ல செய்தியை நினைவுபடுத்துறாங்க. எனக்கும் ராமாயணத்தை வந்து ஒரு தெய்வீக காப்பியமா பார்த்தவன். நல்ல கம்பன் என்ற ஒரு மிகப்பெரிய தமிழன் தந்த ஒரு தமிழ் பொக்கிஷம், அது ஒரு புதையல். இந்த இடத்துல என்ன பண்ணுவார்னா, அனுமன் போய் சீதையை பார்த்துட்டு வந்துடுவார். வந்து ராமனை பார்த்த உடனே ஒரே வார்த்தை சொல்லுவார், இப்ப போயிட்டு வந்த உடனே நான் அங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தான்னா ராமனுக்கு உடம்பு போயிடும். இல்ல சீதை அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தா கூட அவன் மனசு பதறும். அதனால கம்பன் அந்த இடத்துல என்ன சொல்ல போட்டானா, கண்டனன் அப்படின்னு போட்டான், பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுல அடுத்த வரி அந்த பாட்டுல ரொம்ப நுணுக்கமானதுன்னா, அது வேணா ஒரு நாள் தனியா பேசலாம். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களாலும் போட்டான். கம்பன் அணியை கண்களாலும் போட்டான். இந்த கண்களால் என்ற அந்த ஒரு சொல் இருக்குபார், ராமனை உயிர்ப்பித்த ஒரே சொல் அந்த கண்களால் என்ற சொல்லுதான். அது ஒரு பெரிய இது. அவங்க பானுரேகாவும் அவங்க நமது ஆற்காடை சேர்ந்த சகோதரி, ஒரு அருமையான காட்சி. ஆனால் நீங்க காட்டிய அந்த காட்சியில சொல்லே கிடையாது, அனுமனுடைய செயல்தான். அனுமன் சீதையை பார்க்கிற பொழுது கூட ஸ்ரீ ராமஜெயம் என்று சொன்ன அந்த ஒரு சொல்லும், அங்கேருந்து வந்த உடனே பார்த்துட்டேன்னு சொன்ன ஒரு சொல்லுதான் ராமனையும் சீதையையும் காப்பாற்றியது. அது பெரிய இடம். அது கிட்டத்தட்ட நான்லாம் அது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவேன். அந்த கண்களால்ங்கிற ஒரு சொல்லை மட்டும் எனக்கு தெரிந்து பிரான்ஸ் பாரிஸ் கம்பன் கழகத்துல ஒரு நாள் என்னுடைய உரை அந்த கண்களால் என்ற ஒரு சொல்லுக்கு 3 மணி நேரம் பேசுவேன். அவ்வளவு நுணுக்கமான சொல். வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, ஒரு இலக்கியத்தை ஞாபகப்படுத்த வச்சாங்கல்ல. நன்றி பானுரேகம்மா.
முயற்சி முருகேசன் ஐயா பேசுங்க. ஐயா ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருந்தது உங்களுடைய உரை, வந்து நல்ல அருமையான உரை. நன்றி. ஒரு சொல் என்பதை பற்றி ஒவ்வொரு சொல்லும் தமிழில் பொருள் குறித்ததுதான். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சிறப்பும் இருக்கிறது. சொல்லுகிற முறை சொல்லை விட சொல்லப்படுகிற விதத்தில் அதன் பொருள் மாறிவிடும். கண்டிப்பா. அவரு ரொம்ப நல்லவரு அப்படின்னாலே அதற்கு பொருள் வேற. நல்லவருன்னு தான் அதுக்கு பொருள் இருக்குமே தவிர, அதை போல சொல்லுகிற சொற்கள் பயன்படுத்துகிற விதம். வரப்புங்கிறதே, வரப்பு உயர நீர் உயரும். வரப்பு அப்படிங்கிற சொல்லே மண்ணால் கொண்டிருக்கிற ஒரு தடை, நீருக்கு இடப்படுகிற தடை. தடை என்பது வாழ்க்கையில் வரப்பு போல இருக்கதான் செய்யும். அதை மீறி நீர் எப்படி உயர்கிறதோ அப்படி உயர்ந்தால்தான் அந்த வயல் விளையும். இது ஒரு வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது. நம்முடைய தடைகளை நாம் எந்த அளவுக்கு தாங்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறோம் என்கிற தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு நிலையும் இந்த குரலுக்குள்ள, இந்த பொருளுக்குள்ள இருக்கிறதா நான் பாக்குறேன். ரெண்டாவது ஐயா ஒரு குறுக்கீடு மன்னிக்கணும். வரப்பு என்ற சொல் வரம்பு என்ற மூல சொல்லினுடைய இதுதான். வரப்பு என்பதுதான் மூலச்சொல், அதனுடைய பெரிய சொல்தான் வரம்பு. வரப்பு என்பது எப்படின்னா அந்த வயலினுடைய எல்லையை மேடுபடுத்தி காட்டுகிற ஒரு பகுதி. அந்த வரப்பு உயருகிற பொழுதுதான் வயலுக்கு உள்ளே இருக்கிற நீர் உயர்ந்து அந்த நெல் உயரும். இது நம்ம சொன்ன சொல்லுக்கு. ஆனால் வரப்பு என்பது எதுக்குறாங்க, நீங்க சொன்ன மாதிரி உன்னுடைய பொருள் அடுத்தவருடைய பொருள் இது இரண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு பாதுகாப்பு அரண். கிட்டத்தட்ட இதனுடைய அமைப்பிலேதான் அந்த காலத்துல இருந்த அரண்மனையில மதில் என்ற சொல் இருக்கு பாருங்க. மதில், வரப்பு, சுவர், இது மூன்றும் ஒரு பொருள் பட பிரி இடத்துல பல இடத்துல பயன்படுத்துகிற சொல். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த தடையை தாண்டியும் நம்ம வரணுங்கிற தன்னம்பிக்கையும் வரப்பு கொடுக்கும். அதனாலதான் வரப்பு அது மேல நடக்கிற பொழுது நமக்கு பாதையாக இருக்குது, படுத்து கிடந்தால் அதுவே நமக்கு படுக்கையாக இருக்கும். விவசாயியுடைய படுக்கையும் வரப்பு தான், விவசாயியுடைய பாதையும் வரப்பு தான். அது ஒரு பெரிய அற்புதமான சொல், நல்லா அருமையா சொல்றீங்க. ஐயா எந்த ஊருங்க? கும்பகோணம். அதான் தஞ்சை வாசனை அடிக்குது. நல்ல மகிழ்ச்சி. இருநூறாவது குரல் சொன்னீங்க, சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அதில் வள்ளுவர் மறைமுகமா ஒரு விஷயத்தை சொல்றாரு. சொல் என்பதே எப்படி சொல்லப்பட வேண்டும் என்றால் சுருங்க சொல்ல வேண்டும், அதிகமா வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இந்த குரலுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஏழு சீர்ல அஞ்சு சொல் வந்து சொல்லுன்னே வரும். சொற்களை கூட அதிகமாக பேசக்கூடாது என்கிற நுட்பத்தையும் வள்ளுவம் இந்த இருநூறாவது குரலிலே சொல்லி தருவதாக கருதுகிறேன். வரப்பு, வரப்பு உயர நீர் உயரும். நீர் என்பது உங்களை குறிக்கும். நீர் உயர்வீர், நீவீர் உயர்வீர், நீங்கள் உயர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். நன்றி. 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 சொன்னாங்க விவசாயி தன்னுடைய பொருட்களுக்கு விளைவிக்க முடியலன்னு. ஆனா விவசாயிகள்ட்ட நல்ல ஒற்றுமை இருந்தா இந்த நிச்சயமாக விலையை ஓரளவுக்கு விலையை நிர்ணயம் பண்றதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு. அது சரிதான் சொல்லுங்க ஐயா. அண்ணா திருக்குளையானே? ஆமாங்க, என் பேர் ராஜு. இங்க ஒரு சென்னை நகர் பத்திரிகை நடத்துறேன், ஒரு பயிற்சியாளன், டீ தடுப்பு பயிற்சியாளன். சரி சரி. நேட்டிவ் திருக்குளை? திருக்குளை. நான் ஒரு இசை ஆசிரியர். முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் இளசிய சுந்தரம் சார் சொன்னீங்கல்ல,
அவர் எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். நானும் மதுரையில தான் இருக்கேன். அப்படியா? அவர்தான் என்னுடைய குருநாதர். ஆமா, அவர் கையால நான் சிறந்த கவிதாயினின் பட்டம் வாங்கியிருக்கேன். இன்னொன்னு, உங்க பேச்சுல எனக்கு ரொம்ப 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 நான் ரொம்ப மதிச்சது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த ஒரு சொல் சொன்னீங்கல்ல, அந்த ஒரு சொல் வந்து கம்பராமாயணத்துல வந்து சீதை வந்து துக்கம் தாங்காம தான் தலைமுடிய வந்து மரத்துல கட்டி தூக்கு போடும் போது ராம் 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 என்ற அந்த ஒரு சொல்லுதான் அவளை வந்து அந்த அந்த உசுரை காப்பாத்திட்டு. அந்த ஒரு சொல்லு இன்னொன்னு வந்து நமச்சிவாயில இருக்கிற அந்த மானாங்கிற எழுத்தும் நாராயணங்கிற வார்த்தையில இருக்கிற அந்த அந்த ராவும் சேர்ந்தா ராமாங்கிற வார்த்தை. சைவ வைணத்துக்கு இதை விட வேற ஒத்துமை வேற நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த நாளை முறை உண்டான அந்த அந்த சொல் வீச்சு சொல்லாடல் உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், சொல் பயனுள்ள சொல்ல சொல்லு சொல்றாங்க, ஆனா ஏன் சில மனுஷங்க வந்து இந்த பயனில்லா சொல்ல சொல்றீங்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி மனுஷங்களுக்கும் உங்களோட அறிவுரை என்னையா? நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம், வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக சொன்னீங்க. அவங்க சொல்றதுல ஒரு பெரிய எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சுபா சொல்லுங்க, அவங்க சொன்னப்ப ஒரு செய்தி சொன்னாங்க பாத்தியா, அசோகர்ல தீவை அவருடைய கூந்தலை வச்சு தூக்கு போட்டுக்கிட்டாலாம். ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல பெண்களுக்கு எல்லாம் கூந்தல் அவ்வளவு வலிமையா இருந்திருக்குன்னு அர்த்தம். நமச்சிவாயே என்று சொல்லுகிற அந்த ஐந்து எழுத்துல இருக்கிற அந்த மகரமும் என்ற சொல்லிலே வருகிற இரண்டாவது எழுத்து நமச்சிவாயத்துல மாவும் ரெண்டு, நாராயணன்ல ராவும் ரெண்டு, ரெண்டும் சேர்ந்து ராம என்ற சொல். அதனாலதான் கம்பன் சொல்லுகிற பொழுது சொல்லுவான், மும்மை சேர் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் என்று சொல்லுவான். ராம என்ற மந்திரம் உலகத்துக்கும் மூல மந்திரம் என்று சொன்னான். மிக அற்புதம். அந்த அம்மா அவங்க நம்ம இலக்கை மாமாவோட வாழ்த்துக்களை பெற்றவர்களா, அவர்களுக்கு என் வணக்கமும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வணக்கம், வணக்கம் சார். ஆமா சார், இப்ப நின்னுக்கிறேன் சார். வணக்கம், வணக்கம். என்னோட சொந்த ஊர் வந்து அம்பலாப்பட்டு, தஞ்சை மாவட்டம் அம்பலாப்பட்டு. அம்பலாப்பட்டு ஆம்பல், ஆம்பல். ஆமா சார், ஆம்பல் மலர். ஆமா, ஆம்பல் மலர் எங்க ஊர்ல அதிகம், அதனால அம்பலாப்பட்டுன்னு மாறிடு. நான் போயிருக்கேன். சரிங்க சார. நானும் அங்க இருந்து வந்த ஒரு விவசாயி தான். நான் இப்போ அமெரிக்காவில இருக்கிறேன், வேற வேற விஷயமா வந்தேன், இங்க இருக்கிறேன். உங்களோட பேச்சு வந்து ரொம்ப, அதாவது பல காலத்துல நடந்ததெல்லாம் நிறைய சொன்னீங்க, இருந்தாலும் அந்த வரப்பு விவசாயி படுற கஷ்டம், அதற்கு எடுத்துக்கிட்டா டெல்லியில போய் நம்ம விவசாயிகள் போராடினாங்க, அதெல்லாம் இப்போ எல்லாருக்குமே தெரியும். இப்போ பேசினவங்க எல்லாருக்குமே தெரியும், பல உதாரணங்கள் எல்லாருமே கேட்டாங்க. ஆனா நீங்களும் சொன்னீங்க, அந்த விவசாயிகளுடைய பிரச்சனை வந்து தாங்க முடியாத பிரச்சனை. முன்னாடி அந்த டெல்லியில பிரச்சனை நடந்தப்ப கூட நான் எல்லாம் இப்ப தலைவரா இருந்தேன், போராட்டம்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் பெருசா ஒன்றும் வரல. பட் இருந்தாலும் ஒரு உணர்வு, அதாவது நீங்க இந்த விவசாயத்தை பத்தி பேசும்போது சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே அவ்வளவு உணர்வா இருந்தது, அவ்வளவு நம்ம நம்மளுடைய சொத்தாச்சு அது விவசாயம் அப்படிங்கும் போது. இந்த விவசாயிகளுக்கு என்னைக்கு ஒரு விடிவு வரும்னே தெரியல. அந்த விடிவு என்னைக்கு வந்து வருமோ அன்னைக்குதான் அந்த விவசாயிகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நகரத்துல உள்ளவங்களுக்கு தெரியாது விவசாயத்தை பத்தி, விவசாய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா விவசாயத்துல இருந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த விவசாயம் எவ்வளவு கஷ்டப்படுறான், நெல்லை கொண்டு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் ஒவ்வொரு டைமும். ஒண்ணு மழை பெய்யும், இயற்கை சூழல்னால அவனுக்கு மழையே இருக்காது சில காலங்கள்ல, அவன் படுற கஷ்டம் வந்து சார் ஒண்ணு ஒரு நாள் இவ்வளவு கஷ்டம், அதான் அவனுக்கு எப்ப முடிவு வரும்னு தெரியல. நன்றி. ஐயா, நீங்க நிக்கிற பகுதி எந்த பகுதி? நான் இருக்கிறது வந்து வட கரோலினா, கிழக்கு சைடு, அமெரிக்காவோட கிழக்கு சைடு, வட கரோலினா சொல்றது. அதுல இங்க வந்து இருக்கிற இடம் பேரு மோரிஸ்வில். ஒரு சிட்டி சார், மோரிஸ்வில். மோரிஸ்வில், ஓகே ஓகே ஓகே. ஐ நோ ஐ நோ ஐ நோ. நான் நியூ ஜெர்சில வந்துருக்கேன். ஓ, நியூ ஜெர்சில வந்துறீங்களா? ஓகே ஓகே, நாங்க நியூ ஜெர்சில வந்துருக்கோம். ஆமா ஆமா, அது கூட வந்து வணக்கம்.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆதங்கத்தை தெரிவிச்சாங்க. ஆனா அவங்க வந்து ஆக்சுவலா விர்ச்சுவல் பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. சாரி சாரி சாரி, நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல, நான் மோரிஸ்வில், ஆக்சுவலா நான் இருக்கிறது வந்து மோரிஸ்வில் வட கார்லினா. வணக்கம். மிக அருமையான, உணர்ச்சிகரமான, அற்புதமான உரை, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. இது உங்களுடைய உரையின் மீதான வினா இல்ல, நீ உங்களுடைய செயல்பாடு, அதாவது நீங்க திரைத்துறையில இருந்தேன்னு சொன்னீங்க, அப்புறமா அரசு பணிக்கு வந்திருக்கிறதா சொன்னீங்க, எது வந்து உங்க மனசுக்கு திருப்தி அளிக்க கூடியதா, நிறைவா மன நிறைவை தந்த இது எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்கயா அதாவது வாழ்க்கையில மன நிறைவு என்பது எந்த மனிதனுக்கும் வராது, முதல் கருத்து. எந்த பணி ஆற்றிய பொழுதும் எந்த மனிதனுக்கும் பணியாற்றுவதில் நிறைவு வராது. அது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைவான மன நிறைவு என்பது இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்களுக்கு வருவது. நான் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ராஜ தொலைக்காட்சியாக பேசி வருகிற அகடகுட நிகழ்ச்சி, நம்ம சாய் தொலைக்காட்சியில காலையில 6:50 பேசுகிற தினம் ஒரு திருக்கோவில், இது போன்று நாம் தெரிந்ததை அறிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லுகிற பொழுது நிமிடங்கள் குறைவாக இருந்தால் கூட எனக்கு நிம்மதி என்பது அதிகமாக கிடைக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இலக்கிய மனிதன் திரைத்துறையெல்லாம் வந்து நீங்க வந்து நினைக்கிற அளவுக்குலாம் யாருக்கும் நிம்மதியை தராது. வேண்டுமானால் பொருள் தரும், புகழ் தரும், இடம் தரும், ஆனால் நிறைய இடர் தரும். அரசு பணி என்பது ஒரு வாழ்க்கையில நீங்க பல பேர் நினைப்பீங்க அரசு பணி என்பது நமக்கெல்லாம் பெரிய கொடுத்து வச்ச பணின்ட்டு, இல்லை. வாழ்க்கையில எவன் அவமதிப்புகளையும் அவமானங்களையும் சகித்து கொள்கிறானோ அவன் பணியாற்றுகிற இடத்துக்கு பேர் தான் அரசு பணி. அது குறிப்பா நான் எல்லாம் பணியாற்றுகிற துறை அந்த மாதிரிதான். நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியா இருக்கலாம், எவ்வளோ பெரிய படிப்பாளியா இருப்போம், சாதாரண மனிதன் வந்து நம்மள ஒரு நிமிடத்துல முட்டாளாகிட்டு போயிடுவான். அரசு பணிகளெல்லாம் நிம்மதிங்கிறதே கிடையாது என்னை பொறுத்த வரையில. என்னை பொறுத்தவரை இலக்கியம் தான் எனக்கு மன நிறைவான. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு, நான் கரெக்டா சொன்னீங்க. உண்மையாவே நிறைய பேர் அவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கிறாங்க அரசு பணியில உள்ளவங்க எல்லாம் இந்த காலம். வேற யாரும் கை தூக்கல நினைக்கிறேன். நன்றி உரைப்பில்ல பேசுங்க, ராமமூர்த்தி ஐயா பேசுங்க. ஒரு சொல்ல இடத்துக்கிடம் வேறுபடும் என்ற ஒரு சுவையான நிகழ்ச்சி வாழ்க்கை நடந்தது. எங்களுடைய வீட்டுல குடியிருக்கிறவங்க கடலூரை சேர்ந்தவங்க, அவங்க கடலூரை பாக்குறதுக்காக எங்க வீட்டுல குடியிருந்தவங்க, அவங்க மனைவியும் உணவு ரெண்டு பேரும் போயிருந்தாங்க கடலூர் போயிருந்தாங்க. நானும் ஒரு வேலையா கடலூர் போகும்போது அப்படியே அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா என்ன பண்ணாங்கனாக்கா, என்னை பார்த்தோன்னா வாங்க உள்ள கூப்பிட்டு அவங்க மகள்கிட்ட சொல்றாங்க, அதாவது எங்க வீட்டுல குடியிருக்க சொல்றாங்க, ஏன் உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு எழுந்து எழுந்துரு அப்படின்னாங்க. அந்தம்மா அதிரி பிடிச்சி நினைச்சிட்டாங்க, ஏன்னா அசாம்ல இருக்காரு வேலை செய்யறாரு அவரு. அசாம் எப்படி இப்படி வந்தாரு எப்படி தெரியல, என்னம்மா யாருமா வந்திருக்காரு, திருப்பி திருப்பி சொல்றாரு உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு வீட்டுக்காரர் வந்திருக்காருன்னு. திடீர்னு எழுச்சி வந்து பாக்குறேன், என்னம்மா நீ அப்படின்னு சொன்னோடனே ஒரே சிரிப்பு அந்த இடத்துல. வீட்டுல இருக்கும்போது வீட்டுக்காரன்றது வேற, வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்லியிருக்கணும், ஆனா வீட்டுக்காரன்னு ஒரு பொருள் ரெண்டு இடத்துல வேறுபட்ட நிகழ்ச்சி வந்திருக்கு. அதுக்கடுத்து இன்னொன்னு, இவர் சொல்லும்பொழுது விவசாயிகளை பத்தி சொல்லியிருந்தாங்க. உழவர் சந்தை இப்ப நடக்குதா இல்லையான்னு தெரியல, ஏன்னா நான் திண்டுக்கல், பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினத்துல எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன். இப்ப திண்டுக்கல்ல பணியாற்றும் போது உழவர் சந்தையில ஒரு குறிப்பிட்ட உழவர் கொண்டு வர காய்கறி வாங்கறதுக்காக தடை கூட்டம் இருக்கும். அதனால உழவர் சந்தையை பலப்படுத்தினாக்க ஓரளவுக்கு அவருடைய வருமானம் பெருகும். இப்ப நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கலன்றாங்க. என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, தானியத்துக்கு மானியம், விதை நெல்லுக்கு மானியம், உரத்துக்கு மானியம், மற்ற எல்லாத்துக்குமே அரசு சார்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதால அதுக்கு விவசாயியால தனியா விலை நிர்ணயம் பண்ண முடியாதுன்ற கருத்து, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. கடைசி பட்டுராச பாரதி ஐயாவுடைய மத்திய கேள்வி நேரத்தை நினைச்சுக்கலாமா? அடுத்தது ஐயாவோட தொகுப்புறை இருக்கு ஐயா, கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
சொல்லேர் உழவன்னி தோற்றை தரும் உழவனை உயர்த்தி பிடித்தாய் நன்றியுடன் என் சிறு கவிதை. ஒரு சொல் ஒன்றை ஒரு சொல் என்றே தலைப்பினிலே ஒரு சொல் என்ற தலைப்பினிலே ஓராயிரம் செய்திகள் தந்தாய் தரும் சொல் அத்தனை சொல்லதவும் தந்தாய் வெல்லும் சொல்லாக சிறு சிறு செய்தி என்றாலும் சிறந்ததையே நீ சொன்னாய் வரிந்து சொன்ன சொல் கூட வளச்சொல் வேண்டும் என்றாய் நீ இளசை போட்ட விதை நீ என்பதால் இளசை போட்ட விதை நீ என்பதால் இன்றைக்கும் நிலைத்தது உன் புகழே பழசும் புதுசும் பல்வேறாய் பழசும் புதுசும் பல்வேறாய் பகிர்ந்த நாகை நற்றமிழரே புகழ்பல பெற்று வாழ்கவென பட்டு ராசபாரதி நான் வாழ்த்துகின்றேன் வணக்கம். நன்றி நன்றிங்கய்யா. சுபா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? அம்மா சுபா நேரம் மாறிடுச்சுமா? சுபா அம்மா நீங்க பேசி ஒரே ஒரு அரை செகண்ட். அண்ணா நீங்க கண்டினியூ பண்ணுங்கண்ணா. தொகுப்புரை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கண்ணா. ஒரு 3 நிமிடம் தொகுப்புரை அன்மியூட் பண்ணுங்கண்ணா. விட்ட செய்தி அருமை நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இந்த மாலை பொழுது ஒரு இனிய பொழுதாக விளைந்திருக்கிறது. ஒரு பேச்சாளருடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று என்னுடைய அருமை நண்பர் வாழ்நாள் முழுவதும் என்னோடு பல நாட்கள் பயணம் செய்த வளம்புரிஜான் சொல்லுவார். ஓடுகிற நதியிலே குதித்து குளிக்கிற அனுபவம் பேச்சாளனுக்கு இருக்க வேண்டும். அந்த பேச்சு குளித்து கிடைக்கிற பாதுகாப்பும் அவனுக்கு கிடைக்க வேண்டும். வெளியில் ஏறுகிற பொழுது ஆற்றை விட்டு கரையேறுகிற பொழுது அவனுக்கு அது ஒரு பாயும் தர வேண்டும் என்று சொல்லுவார். இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிற பொழுது எனக்கு அந்த உணர்வு தான். ஒரு நதியில் குதித்து விளையாடிய அனுபவமும் நற்றமிழிலே உங்களோடு கலந்து உரையாடிய பொழுது கிடைத்த அனுபவம் உடலிலே இருக்கிற எப்படி வள்ளுவர் சொல்லுவாரு புறம் தூய்மை நீரால் அமையும் அகம் தூய்மை என்று சொல்வாரு அதுபோல உடலிலே இருக்கிற அழுக்குகளை அகற்றி அகத்திலே இன்னும் கொஞ்சம் அழகை ஏற்றியதை போல நிறைவான உரைகள் நிறைவான பேச்சு உங்களோடு கலந்ததிலே எனக்கு மகிழ்ச்சி. இந்த ஒரு சொல் என்ற தலைப்பை உங்களுக்கு தந்து உருவான தமிழிலே எனக்கு தர முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்களும் ஒவ்வொரு சொல்லை பற்றி யோசிக்கலாம். சில சொற்கள் நம்மோடு பயணிக்கும், சில சொற்கள் நமக்கு பயன் விளைவிக்கும், சில சொற்கள் நமக்கு பயம் தரும், சில சொற்கள் நம் ஐயம் நீக்கும், சில சொற்கள் நமக்கு நம்பிக்கை தரும், சில சொற்கள் நமக்கு செல்வத்தை சேர்க்கும், சில சொற்கள் நமக்கு நட்பை தரும், சில சொற்கள் நம் உறவுகளை விரிவடைய செய்யும். இப்படி வாழ்நாளிலே சொல்ல சொல்லத்தான் பல சொற்கள் விரிவடைந்திருக்கும். எனவே அருமை நண்பர்களே, ஆற்றலோடு கூடி இந்த தொற்று நோய் பாதித்திருக்கிற இந்த சமூகத்திலே கூட நல்ல தமிழை கேட்பதற்கும் கூடுவதற்கும் இத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு இருக்கிற பொழுதெல்லாம் சந்திக்கலாம். வளமான சொற்கள் இருக்கிறது, வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது, திறமை உங்களிடம் குவிந்திருக்கிறது, நன்றி என்னிடம் நிறைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
நாளைக்கு திங்கட்கிழமை பேசுங்கம்மா. நாளைக்கு திங்கட்கிழமை 107th கூட்டமா கூட்டத்துல தமிழர்கள் இனி கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற தலைப்புல மார்ட்டின் சுந்தரராஜன் ஐயா பேச இருக்காங்க. அவங்க ஒரு வெற்றிமுறை ஆலோசகர், மருத்துவ சாதன பொறியாளர். அவங்களுடைய சிறப்புரை கேட்டு நம்ம தன்னம்பிக்கை பெறுவோம் அப்படின்னு நம்புறோம். ஆனா நீங்க தொடருங்க. நாளை அறிவிப்பின்படி நாளை நிகழ்வு அமைய இருக்கிறது. அனைவரும் அதே எப்பொழுதும் போன்று பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோடு ஐயா நாகை நாகராஜன் அவர்கள் தனக்கே உரிய நீண்ட நெடிய அனுபவத்தையும் பேச்சாற்றலில் தான் பெற்றிருக்கிற படிப்பினைகளையும் கொண்டு நமக்கு ஒரு அருமையான உரையை ஒரு குறுகிய காலத்திற்குள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு இந்த கலந்துரையாடல் குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் நிகழ்வின் அதே நேரத்தில் நம்முடைய கலந்துரையாடல் குழுவில் பங்கேற்றிருக்கிற அத்தனை பெருமக்களும் ஒவ்வொருவரும் சிறப்பு விருந்தக்கூடிய தகுதியுடையவர்கள் என்கிற காரணத்தினாலே ஒவ்வொருவரும் பல மணி நேரம் பேசக்கூடிய தகுதியுடையவர்கள் என்பதால் ஒரு நிமிடத்தில் அவருடைய கேள்விகளை முடிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். அதனால்தான் இந்த ஒரு சொல்லிலேயே நம்ம கேள்விகளை அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நம்ம நிறைய பேர் பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் அமையும் என்பதை நம்ம வருங்காலத்தில் அதுபோல செயல்படுவதற்கு ஒரு முன்னோட்டமாக வைத்துக் கொண்டு நம்ம நிகழ்வின் இறுதிப்பதிக்கு வந்து பகுதிக்கு வந்திருக்கிறோம். நன்றி உரை பாவலர் சீனி பழனி ஐயா அவர்கள் இப்போது வழங்குகிறார். அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இனிய நிகழ்வு என்னோடு தந்திருக்கின்ற நேரம் 2 நிமிடத்திலே இதை நான் நல்லபடியாக முடித்து தருகிறேன் என்ற உறுதியோடு முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வோனே பத்தி நெறி அறிவித்து பழவனைகள் பாரு வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன்னனுக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று மாணிக்க வாசகர் பாடுகின்றார். அன்றைய சமுதாயம் இப்படி அவர்களெல்லாம் பழக்கி வைத்தது. ஆனால் இன்றைய சமுதாயம் அப்படி பழக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் விஞ்ஞானியாக ஆகவில்லையே, கண்டுபிடிப்பாளராக ஆகவில்லையே, சமுதாயத்தை பற்றி அவர் சிந்திக்கவில்லையே என்றெல்லாம் கேள்வி கேட்கின்றது. கேள்வி என்பது ஒரு சொல்லாகத்தான் இருக்கின்றது. அந்த சொல்லை இங்கு திறம்பட கையாண்ட நமது சிறப்பு விருந்தாளர் சிறப்பு பேச்சாளர் நாகை நாகராசன் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் குழுவின் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு நான் நாகையிலே 4 ஆண்டு வாழ்ந்திருக்கின்றேன். தஞ்சாவூர்காரன் தெரிய அவர்களுக்கு ஒரு பக்கம் கடல் 100 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே விவசாய நிலம். எனவே அவர் அந்த ஆதங்கம் வெளிப்படுகின்றது. அதற்கு நாம் எல்லோரும் ஏனென்றால் அவர் சொன்னார்கள் இல்லையா, சேத்தில் கையை வச்சாதான் சொத்து கிடைக்கும் சொல்லிட்டு அங்கே இன்றைக்கு நாம் எவர்த்து பேசுகின்றோம். இதை வருங்காலத்திலும் இதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு அவர் தன்னுடைய உரையை முடித்திருக்கின்றார். அன்னாருக்கு நாம் தஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல இந்த களத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நண்பர் அங்கே தமிழேழன் அவர்களுக்கும் அவருடைய முல்லை அவர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்போதும் போல நமது நிகழ்வு மங்களகரமாக நல்லிசையோடு துவங்குவதற்கும் அதனை கேட்டு மகிழ்வதற்கும் அவர்கள் பாடிய அந்த சொற்களே பிறகு நம் பேச்சாளர்களாக எடுத்து மேற்கோள் காட்டுகின்ற அளவிற்கு ஒரு பாடுபொருளாகவும் இருக்கின்ற சிறந்த நம்ம நண்பர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். அவர்கள் இருவர்களுக்கும் நாம் முதலில் நன்றி சொல்வதை விட அவர்கள் மேல்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அதுபோல வரவேற்புரையிலே அந்த பெண்மணி ரம்யா ராணி மிகவும் அழகாக அவர்களை பற்றியும் உயர்ந்தவைகளை எல்லாம் இங்கே இன்னும் உயர்வான சொற்களிலே அவர்கள் நமக்கு அங்கே அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்கின்றோம். அதுபோல கேள்வி கணை தொடுத்த பெருந்தகைகள் அவர்கள்தான் உங்களுடைய கேளிர்கள், அவர்களை நன்றி சொல்கின்றோம். ஒருங்கிணைத்த கவிஞர் தியாகராஜ ரமேஷ் அவர்களுக்கும் மன்னர் மன்னன் ஐயா அவர்களுக்கும் சுபா அம்மை அவர்களுக்கும் நாம் நன்றி பாராட்டுகின்றோம். இதை விட இந்த களத்தை யாருக்காக அமைத்திருக்கின்றார்கள், இங்கே நான் பங்கு கொண்டிருக்கின்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் என்று சொல்கின்ற உலகந்தழிய நம்முடைய தமிழருக்காக அவர்களுடைய நலன்களுக்காகத்தான். இது வந்து ஏதோ வியாபாரம் இல்லை,
நாம் எதுவும் கொடுக்க இழக்க போவதில்லை, ஆனால் பெறுகிறோம். அந்த பெறுகின்ற அறிவு என்பதற்கிறதே அறிதல் என்று இருக்கிறதே, அது நம்மை நமக்கு இந்த இந்த கொரோனா காலத்திலே ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றது. வீட்டிலே நாம் ஒருவரை ஒரு ஒருவன் முகத்தை இன்னொருவர் தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்திலே உலகத்தை பார்க்கின்றோம், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்றோம். அத்தகைய சிந்தனைக்கு களமாகவும் நிற்கின்ற அத்தனை பேரையும் வந்திருந்து பார்ட்டிசிபென்ட் அத்தனை பேர்களுக்கும் நாங்கள் நன்றி பெறுகின்றோம். இதுபோல நாளை நிகழ்வுகளுக்கும் வருங்காலத்த நிகழ்வுகளுக்கும் நீங்கள் எல்லாம் பார்ட்டிசிபென்ட் மட்டுமல்ல, நீங்களே பங்காளர்களாகவும் ஆக வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தையும் உங்களுக்கு சொல்லி வாழ்த்துகின்றோம். இங்கே முடிவாக இந்த நன்றி உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ரொம்ப அருமையான, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்விலே பார்வையாளராக பங்கெடுத்திருக்கிற தங்கவேல் முருகன் அவர்கள், ஐயா ஜானகிராமன், நம்முடைய நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற ஐயா தமிழியலன், ஐயா வேலரசு போன்ற பெருமக்கள் எல்லாம் அமைதியாக இருந்திருக்கிறார்கள். அம்மா அவ்வை அவ்வை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அத்துணையோரையும் அமைப்பின் சார்பில், நிகழ்வின் சார்பில் நன்றியினை தெரிவித்து அந்த ஒரு அருமையான உரையினை வழங்கி ஒரு சொல் சார்ந்து நம்மளை சிந்திக்க வைத்திருக்கிற ஐயா நாகை நாகராசன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை சொல்லி நிகழ்வுகளை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், அருமையான நிகழ்ச்சி சுபா. சுபா அருமை.